திருவடிகளே நான் மனவழிமைகளால் உணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கினிய சிவனையச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மனங்கமிந்த வணக்கம். சேக்கிழாறு பெருமானுடைய திருத்தொண்டர் புராணத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் பொருளும் நமக்கு கூட்டியிருக்கின்றது. நாம் இந்த எரிபத்த நாயனார், இது ஏனாதிநாத நாயனாருடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். அதுல ஏனாதி என்பது ஒரு பட்டம், வாழ்படை பயிற்றுகின்ற அந்த தொழிலே அவர் தலைமையாக இருக்கிறார் என்று அறிமுகப்படுத்துகிறார் சேக்கிழார். அக்காலத்திலே துணைப்படைகளாக சிற்றரசர்கள் பேரரசர்களுக்கு உதவி இருக்கிறார்கள் என்பதை நமக்கு தொல்காப்பியர் காலத்திலிருந்தே அது இருக்குது. தொல்காப்பியர் காலத்துல புறத்திணையில் இந்த பகுதியை பார்க்கிற பொழுது அது முழுக்க போரை பற்றி வரும், போர் செய்தி தான் வரும். அந்த போர் செய்தி சொல்ற பொழுது மண்ணுறு தொழில் தன்னுறு தொழில் என்று அந்த வரும். மன்னவன் ஏவி அதனால் படையெடுத்தல், மன்னனுக்கு துணையாக சென்று அதன் மூலமாக படையெடுத்தல் என்று அப்படி தொல்காப்பிய குறிப்பு வருகிறது. அரசர்களுக்கு துணையாக சில பேர் தம்முடைய படைகளை உதவி இருக்கிறார்கள் என்று. இந்த கூலிப்படை கூலிப்படைன்னு ஒன்று சொல்லுவாங்க பொதுவா. இப்ப கூலிப்படைனா வேற மாதிரி போயிடுச்சது. வன்முறைக்காக கூலிப்படை வைக்கிறதுனா ஆயிப்போச்சு. அந்த காலத்தில் அப்படி அல்ல. உண்மையிலேயே அவர்கள் கூலிக்கு செய்தாலும் ஏதோ பொருளுக்காக அவர் செய்தாலும் உண்மையாக பொருட்டார்கள் என்று குறிப்புகள் தெரியுது. வள்ளுவர் வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கி செயல் அப்படின்னு வருது. துணைவலின்னு சொல்றார். அதனால வினைவலி என்றால் இந்த படை எடுக்கிறோமே, போர் செய்ய புறப்படுறோமே, இது நியாயமான போரா என்று முதல்ல எண்ணணும். வினை வலின்னு நீங்க எடுக்கின்ற படை எடுக்கிறோமே, அது நியாயமான படையா, போர்ப்படையா, பகையா, இந்த போர் வேண்டுமா என்பது போல தீர்மானித்து, இல்லை வேறு வழி கிடையாது என்று நியாயத்துக்காக போரிடுது. அதுதான் வினை வலின்னு அவர் சொன்னார். அப்புறம் மாற்றான் வலி, பகையினுடைய வலி எவ்வளவு இருக்குது, படை வலி எவ்வளவு இருக்குது பார்க்கணும். அப்புறம் தன்னுடைய படை எவ்வளவு தூரத்திற்கு ஆற்றல் மிக்கதா இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு துணையா வருகின்ற படை துணைவலி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இவனுக்கு தனக்கு துணையா வந்துடும் சரி, மாற்றானுக்கும் துணையா வருவாங்க இல்லையா, அந்த துணைவலி, இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் போரிட வேண்டும் என்று வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கி செயல்னு சொல்றதுனால துணைப்படை என்பது அந்த இருந்திருக்கிறது தெரியுது. அதுபோல இவர் ஏனாதிநாதர் போன்றவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வாழ்படை பயிற்றுவித்திருக்கிறார்கள், போர்ப்பயிற்சியை தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுல அதிசூரனும் ஒருவர், அவனும் அதுபோல பயிற்சி தரவன் தான். ஆனால் தொழில்முறை போட்டியினாலே ஏனாதிநாதனுடைய போர்ப்பயிற்சி சிறப்பாக இருந்ததாலே நிறைய மாணவர்கள் நிறைய வீரர்கள் அங்கே போய் சேருகிறார்கள். அதனால இவருக்கு புகழும் குறைகிறது அரிசூரனுக்கு, வருமானமும் குறைகிறது பொதுவாக அந்த காலத்து முறையில். அதனால் அவரை ஏனாதிநாதரை பகைவராக கருதுகிறார். பகைவராக கருதி போரில் வருகிறார். அந்த போரில் நடக்குது, ஆனால் அந்த போரில் அவன் வெல்ல முடியவில்லை என்று தெரியுது. என்றால் பொறாமை காரணமாக படையெடுக்கிறார் இல்லையா. எனவே ஏனாதிநாதனருடைய வீரர்கள் சிறந்த வீரர்கள், அதனால் அவரிடத்திலே போர் செய்து வெற்றி பெற முடியவில்லை என்பதைத்தான் நம்ம பார்த்தோம்.
அதுல கதிரோன் எழம் அழுங்கி கால் சாயும் காலை மதிபோல் அழிந்து என்று அந்த எட்டாவது பாட்டுல வருது. ஏழாவது பாட்டுல தான் ஆள் விருத்திகட தங்கள் குல தாயத்தின் ஆனாத செய்தொழிலாம் ஆசிரியத்தன்மை வளம் மேனாலும் தான் குறைந்து மற்ற அவர்க்கே மேம்படலால் ஏனாதிநாத திறத்து ஏலா இகழ் புரிந்தான். பொருந்தாத பகை பொருந்தாத ஒரு பகையை வளர்த்து கொண்டான் ஏலா இகழ் புரிந்தான் என்று. அதற்கு பின்னால் நேராக சென்று வாழ்கொண்ட தாயம் வலியாரே கொள்வது என மூழ்கின்ற செற்றத்தான் முன்கடையில் என்று அழைத்தான். போர் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறான் அதிசூரன். தோள் கொண்ட வல்லாண்மை சுட்டத்தோடும் துணையாம் கோள் கொண்ட போர் மல்லர் போர் வீரர்கள் எல்லாம் கூட்டத்தோடு வருகிறார்கள். தங்களுடைய சுற்றம் சுற்றத்தாரெல்லாம் படையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவருக்கு துணையாக வந்து யார் இந்த போரிலே வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இந்த பயிற்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த முறையிலே வாழ்கொண்ட தாயம் வலியாரே கொள்வது, இதை யார் வலிமையாக வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே இந்த போர்ப்பயிற்சியை ஆசிரியராக நீட்டிக்கலாம் தகுதி பெறலாம் என்ற அந்த கருத்துல முன் கடையில் சென்று அழைத்தான். அவருக்கு அவர் முன்னாலேயே போய் போருக்கு சவால் விடுகிறான். அதைத்தான் அவர் சேர்க்கிறார் சொன்னார். ஒரு புலி கிடந்த வெம்முழையில் பைங்கன் குறுநரி போல்வான். புலியை போய் அழைக்கின்ற ஒரு குறு நரி போல சந்திரமா செய்கிறான் இல்லையா? ஏன்னா பின்னால தந்திரத்தால் தான் வெல்ல போறான். எனவே நரி தந்திரம் உடையது. எனவே நரி போல் என்று அந்த ஓமை சொல்றார். குறுநரி போல்வான், குறுநரியே போல்வான். நரி பல வகையிலே அது இழிந்த ஒரு மிருகம். அது அதனுடைய இயல்பே என்னன்னு சொன்னா, காட்டுல பார்த்தீங்கன்னா புலி சிங்கம் அடித்து போட்டுட்டு போகுது இல்லையா, சாப்பிட்டு போகுது இல்லையா, எஞ்சி இருப்பறையே சாப்பிடும். அதுவே அதுக்கு போதும். புலி ஏதாவது ஒரு விலங்கை அடித்து கொன்று சாப்பிட்டுட்டு போச்சுன்னா மீதி வச்சுட்டு போயிடும், அதுவே அதுக்கு போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவருடைய உழைப்பிலேயே அது வாழுதுன்னு அர்த்தம் இல்லையா? உணவு கூட அது தானா தேடாது. அப்படி அப்படிப்பட்ட குணம் உடையதுன்றார் அது முதல்ல. அது அதுக்கு ஒரு தந்திரம் உடையது என்று சொல்றாங்க. அது எதை சொல்றாங்க அப்படி சிலதெல்லாம், தனியாக ஒரு நரி அகப்பட்டு விட்டா அது தப்பிக்க முடியாது என்று வரப்பொழுது என்ன ஆகுமா, அது என்ன செய்யுமா, கொஞ்சம் கிட்ட வந்து மண்ணை அப்படியே கிளறுமா, மண்ணை கிளறி அப்படியே தூவி விடுமா, நம்ம மேல தூவுமா அது, அது கண்ணு மண்ணை கிளறி தூவிட்டு ஓடி விடுவோம் என்று சொல்லுவாங்க. அது தனியா இருந்தா அது பயப்படாது, ஒரு ரெண்டு மூணு பேர் கூட்டமா இருக்கும்போது பயப்படும் அப்படி பொதுவாக சொல்றாங்க. திருவள்ளூர் கூட காலாழ் கலரில் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிர்னு ஒரு குரல் சொல்ற. அது ஒரு நல்ல குரல். அது அதுக்கு பாட வேறுபாடு உண்டு. அதை பரிவேழகர் ரொம்ப அழகா அந்த பாட வேறுபாட்டை எடுத்து சொல்றார். அந்த குரல் என்னன்னா, கால் ஆள் கலர், கலர்னா சேற்று நிலம் புதை சேறு, அது கால் அழுந்துகின்ற புதை சேறு, அது கலர்னுவார், கலர் நிலம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி புதை சேர். அந்த யானைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யானைக்கு தன்னுடைய உடம்பினுடைய பலமே பலம், அதுவே பலவீனம். உடம்பு பெருசா இருக்கு இல்லையா, அது ஒரு வகையில் அதுக்கு பலம், இன்னொரு வகையில் அதுக்கு பலவீனம். இந்த மாதிரி காட்டுல சேற்றில் அகப்பட்டு கொண்டால், இப்ப கூட சில இந்த வீடியோவில் சில காண்பிக்கிறாங்க, சில யானைகள் போய் என்ன பண்ணும், சேத்துல இருக்க தண்ணியில மாட்டிக்கும், அது எழுந்தே வர முடியாது அதால. ஏன்னா ஒரு காலை வைத்தால் ஒரு காலம் எழுந்து, ஒரு காலை வைத்தால் ஒரு காலம் எழுந்தும். இப்ப மான் போன்றவை அப்படி அல்ல. மான் என்ன பண்ணும், அந்த மாதிரி புதை சேர் அப்படி காலை வைத்த உடனே அழுந்தினால் இன்னொரு மூன்று காலம் அப்படி லேசா வைத்து தப்பி வந்துடும், துள்ளி வந்துடும். அதனுடைய இயல்பு மான், மான் துள்ளுவதிலே சிறப்பு, அதோட சின்னதா இருக்கு இல்லையா, அப்படியே துள்ளி வந்துடும். யானை அப்படி கிடையாது, கால் வைத்தா அப்படியே புரைஞ்சிடும். அதனால யானைக்கு தன்னுடைய உடம்பே பலவீனம், அதுவே பலம் என்று சொல்லுவார். அண்ணா அவர்கள், அறிஞர் அண்ணா இருந்தாரே, அவர் தமிழ் அந்த தமிழரை பற்றி அப்படிதான் சொன்னார். தமிழர்களுக்கு பழைய புகழ் இருக்கு இல்லையா, சங்ககாலம் தொல்காப்பியன்னு சொல்றோம் இல்லையா, அது பலம்தான். ஆனா அதே தான் பலவீனம்னு வருது. ஏன்னா அதையே சொல்லிட்டு இருப்பான் இவன், சங்க காலத்துல நாங்கள் அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு சொல்லுவானே தவிர
இப்ப இருப்பதை பற்றி எண்ண மாட்டான், இப்படி ஒரு வீரம் கிடையாது, ஒரு உணர்ச்சி கிடையாதுன்னு அவர் பேசுவார். அந்த காலத்துல பேசுவார், தமிழனுக்கு தமிழன் யானை போல, யானைக்கு தன்னை உடம்பே பலம், அதுவே பலவீனம் போல என்று அவர் சொல்லுவார். அது போல காலாள் களரில் நரியடும்னர், கால் ஆழ்ந்து போகின்ற புதை சேற்றிலே யானை அகப்பட்டு கொண்டால் நரி அடும்ன்றார். சாதாரணமா இருக்கிற தந்திரம் மிகுந்த நரி அதை கொன்றுவிடும், பக்கத்திலே பயப்படாம வந்து அதை கொன்றுவிடும். நரி அடும்ன்றார், அதை கொல்லும்ன்றார். எப்படிப்பட்ட யானைன்னு சொன்னா, அந்த யானைக்கு சொல்ல கண் அஞ்சா வேளாள் முகத்த களிருன்னர். பாட்டில் வேல் ஆழ்முகம், வேல் ஆழ்முகம் என்று பாட வேறுபாடு உண்டுன்னு எழுதுவார் பரிமேல எழுத. கண்ணஞ்சா என்றால் போர்க்களத்திலே எதை பற்றியும் பயப்படாமல், வேலுக்கும் அம்புக்கும் பயப்படாமல் போய் சண்டை போடுகின்ற அந்த அப்படிப்பட்ட யானை. அது எப்படின்னா வேல் வேளாள் முகத்த களிறு, வேளாள் முகத்த களிறு, ரெண்டு பாட இருக்கு. முகத்திலே வேல் ஆழ்ந்திருக்கின்ற, வேல் ஆழ்ந்திருக்கின்ற, அப்படி ஒரு அர்த்தம். இன்னொன்று வேலை பிடித்துக் கொண்டிருக்கின்ற வீரன், ஆள் என்றால் வீரன், வேலை பிடித்துக் கொண்டிருக்கின்ற வீரன் இருக்கின்றானே அவனையே தந்தத்தினால குத்தி கொண்டு போயிடும். ஒரு பெரிய வீரனையே தன்னுடைய தந்தத்துல குத்தி அவன் வேல் வச்சுட்டு இருப்பான், அதை பற்றி கவலைப்படாமல் அதை கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட யானை என்று பாட வேறுபாடா சொல்றார் திருவள்ளுவர். எப்படிப்பட்ட யானை ஆண் யானை என்றால், அது களிர் ஆண் யானை என்றால், போர்க்களத்திலே வேலை வைத்துக் கொண்டு வருகின்ற ஒரு வீரன் இருக்கின்றான் அல்லவா, அவனை அப்படியே தந்தத்திலே குத்தி கோட்டினாலே குத்தி எடுத்துக்கொண்டு போகின்ற ஆற்றல் மிகுந்த வேல் களிர். அந்த யானையை நரி கொன்று விடுன்றார், அப்படிப்பட்ட பலம் மிகுந்த யானையை நரி கொன்று விடுன்றார். அது என்ன பாட வேறுபாடுன்னா, பரிமேழகன் வேளாள் இழு இருக்குது, வேளாள் முகத்த களிர்னு கூட இருக்குது. அந்த வேளாள் என்பதற்கு அது தப்பு, அப்படி இருக்கக்கூடாதுன்றார். ஏன்னா ஏற்கனவே வேல் பட்டு ஆழ்ந்து போயிருந்தால் அதற்கு பலம் குறைஞ்சிடும். வேல் பல பல வேல்கள்லாம் பட்டு ஆழ்ந்து போயிருந்தால் அது பலம் குறைஞ்சிடும். அப்படி பலம் குறைந்தா யானை, அந்த யானையை நரி கொன்றுவிட தப்பு கிடையாது, அது சிறப்பு இல்லை. அது பலம் குறையாமல் வேல் ஆள், வேலை உடைய ஒரு வீரன் இருக்கிறார், அவனையே குத்தி கொள்ளுகின்ற வீரம் என்றால் அது வலிமை மிகுந்ததுன்னு அர்த்தம். அப்படி வலிமை மிகுந்த அந்த யானையை, ஆண் யானையை நரி கொன்றுவிடும் என்று சொல்றார். அதனால பரிவேடகர் எவ்வளவு நுட்பமாக அந்த குரலை எல்லாம் பார்க்கிறார்ன்றதுக்கு இது ஒரு சான்றா சொல்வாங்க. வேளாள் முகத்த களிர் என்று இருக்கக்கூடாது, வேல் ஆள் என்று இழுதான் போடணும். இழு போட்டா அது ஏற்கனவே பலம் குறைஞ்சதா போயிடும். ஏற்கனவே பலம் குறைந்த ஒரு யானையை நரி கொள்வதிலே ஒரு பிரச்சனை கிடையாது, அது சிக்கல் கிடையாது. பலம் மிகுந்த, வலிமை மிகுந்த ஒரு யானையை நரி கொள்ளுகிறது, அது இடம் நோக்கி காலாள் களிரில், அது இடம் நெறியில் வரும். இடம் சரியாக இல்லை என்றால் போர்க்களத்திலே கொள்ளுகின்றது, அங்க ஒரு வேறு இடம், அது இங்க எங்க வந்து மாட்டிக்கிச்சது, புதைசேரில் மாட்டிக்கிச்சு. இடம் தெரியாமல் போய் மாட்டிக்கொண்டால் பெரிய வீரனும் கூட வெற்றி பெற மாட்டான் என்று சொல்றதுதான் அந்த குரலை சொல்றார். இப்ப நமக்கு இரண்டாம் உலக போர் அப்படிதான், பனிக்காலத்துல வந்ததாக போர்ல தோற்று போனார்கள் சொல்றாங்க. அதனால இடம் நோக்கி காலம் நோக்கி அறிய வேண்டும் என்றுதான். இடமறிதல் காலமறிதல் வெறும் படை மட்டுமல்ல, அந்த வேலன்று வென்றி தருதல் என்றே கூட சொல்றாரு. வேல்தான் வெற்றி, வேட்படைதான் வெற்றின்றது கிடையாது, காலமும் வேண்டும் இடமும் வேண்டும். எங்கே போய் சண்டை போடுறோம், எதற்காக, எந்த காலத்துல போடுறோம், அதை அங்க சொல்றாரு பல இடங்கள்ல. அது போல இடமறிதல் இருக்குதான் இதை சொல்றார். யானை போர்க்களத்திலே ஒரு வேளாளை முகந்து முகக்கின்ற அப்படிப்பட்ட யானை, வலிமையுடைய யானை, புதை சேற்றிலே மாற்றிக்கொண்டால், இடம் மாறி புதைச்சேற்றிலே மாற்றிக்கொண்டால் நரி வென்றுவிடும். அதுபோல ஒரு மன்னர்கள் தவறான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கொண்டால் தான். நம்முடைய வரலாற்றை நீங்க பார்க்கலாம், பல்லவர் வரலாற்றை பற்றி சொல்ற பொழுது, பல்லவர் வரலாற்றுல எனக்கு தெரிந்து நந்திவர்மன் என்று எண்ணுகின்றேன், எனக்கு இல்லை நரசிம்மவர்மன் நினைக்கிறேன். அதை இரண்டு புலவர், இரண்டு மன்னர்கள் சொல்வாங்க. சாளுக்கிய மன்னர்கள் புலிகேசி, இரண்டாம் புலிகேசி இருந்தான் இல்லையா, அவன் அவங்க காலத்திலிருந்தே பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் பகை. சாளுக்கியர்கள் புலிகேசி படை ஒரு முறை காஞ்சிபுரத்தை நோக்கி வருது, படையெடுத்து வருது. அவன் என்ன பண்ணிட்டான் பல்லவன், நீ இப்ப அவங்களை எதிர்க்க வேண்டாம், சாளுக்கிய படைப்பை எதிர்க்க வேண்டாம், பேசாம இருந்துருங்க,
கோட்டைக்குள்ள பேசாம இருந்துனுங்க. ஆனா யாருமே இல்லைன்னு எல்லாம் வந்துருவான், உள்ள வந்துருவான். உள்ள வந்த பின்னாலே கோட்டையெல்லாம் மூடிக்கிட்டு அப்புறம் அடிப்போம் என்று அவன் ஒரு பிளான் பண்றான். அதே போல சாளுக்கிய படை வருகிற பொழுது எதிர்க்கின்ற யாருமே இல்லை, பல்லவர் எதிர்க்கிற யார் இல்லாததுனால பல்லவன் பயந்து விட்டான்னு வேகமா வந்துட்டான். வேகமா உள்ள வந்துடுறான். உள்ளே வந்து அதாவது நடுநாடு வரையில் வந்துடுறான். இங்க பல்லவ நாட்டு தொண்டை நாட்டு நடுநாடு வரையில் வந்துடுறான். வந்த பின்னாலே வேற எங்கும் போக வழி கிடையாது அவங்களுக்கு. இந்த நாட்டினுடைய இடம்லாம் தெரியாதவர்களுக்கு இடமும் அவளுக்கு புதுசு. எனவே அதுக்கப்புறம் வேகமாக அந்த பல்லவப்படை வந்து சாளுக்கிய படை அடித்து வென்றது என்று நமக்கு வருது. பயந்து ஓடினாங்க, திரும்பி ஓடினாங்க என்று வரலாற்றுல வருகின்றது. அதை பார்க்கும் இது பல்லவர் வரலாற்றுல இடமறிவது போர் பயிற்சி முறையிலே இது ஒரு முறை தந்திரம். போர் தந்திரமாக எல்லாரையும் உள்ள வைத்து விட்டு பின்னால் அடிக்கிறோம், அப்படி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த மாதிரி பல இடங்கள்ல அந்த போர் பற்றி போர் பயிற்சி வருது. அப்ப அண்மையிலே வாழ்ந்த வீரபாண்டிய கட்டபொருள் சொல்லுவாங்க. வீரபாண்டிய கட்டபொருள் பாஞ்சாலங்குறிச்சிலே அவன் கோட்டை கட்டியிருந்தான். அவன் கோட்டை கட்டுற போதே என்ன பிளான் பண்ணி கட்டியிருக்கான்னு சொன்னா, அந்த காலத்து செங்கல் சுட்ட செங்கல், சுட்ட செங்கலுக்கு இடையிலே களிமண்ணை வச்சு கட்டுறான். நான் களிமண்ணை வச்சு கட்டு, வெறும் மணலை வச்சு கட்டாத என்று களிமண்ணை வச்சு கட்டுன்னு சொல்லிட்டு அந்த மதில் பூரா முழுமையா களிம களிமண் தான். அவன் வந்து பார்க்கறான், அந்த ஆங்கிலேயர் வந்து பார்க்கறான். இந்த சினிமாவோட சொல்லுவான், இந்த மண்கோட்டை வைத்துக் கொண்டா மனக்கோட்டை கட்டினான் ஒரு வசனம் சொல்லுவான். இந்த மண்கோட்டை வைத்துக் கொண்டா இவன் மனக்கோட்டை கட்டினான் அல்ல அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன பண்றான் அவன், அவனும் பார்த்துட்டு என்ன பண்ணான், இது வெறும் மண்கோட்டை தான், இது அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது சொல்லிட்டு பீரங்கிலே எடுத்து குண்டு போட்டு இடிக்கிறான். அது வேகமா பாய்ந்து என்ன செய்து வெளிப்புறத்துல இருக்கின்ற அந்த செங்கல்லாம் உடைஞ்சு போகுது. செங்கல் உடைஞ்ச உடனே களிமண் தானே, அவன் என்ன செய்துட்டான், படை எடுக்கிறான்னு சொன்ன உடனே வீரபாண்டியன் கோட்டையத்துல எல்லாவற்றிலும் தண்ணீரை ஊத்துக்கிடான்ட்டான். மொத்தம் தண்ணீரை ஊற்றி வச்சிருங்க, தண்ணி பாய்ச்சி வச்சிருங்கட்டான். தண்ணீரை ஊற்றுனா மக்கள் பொதுமக்கள் கூட பொதுவா புரியல, வீரர்களுக்கும் புரியல, ஏன் சொல்றான்னு தெரியல. அவனுக்கு தான் தெரியும் களிமண் உள்ள இருக்குன்னு தெரியும். எனவே தண்ணீரை ஊத்துனால அந்த களிமண்ல தண்ணீர் பட்டா நல்லா களிமண் நல்லா குழைந்து போய் கிடக்கும். வருகின்ற குண்டு தீ குண்டு தானே, தீ நேரா வந்த உடனே களிமண்ல பார்த்தா சொத்து அப்படியே பொத்து உடைக்க முடியாது, பிளக்க முடியாது. பிளப்பதற்கு சரியா இருந்தாலும் பிளக்கும், பிளக்க முடியாம அவன் அப்படியே போயிடுச்சான். அவன் ஆச்சரியப்பட்டு போறான், என்ன இவ்வளவு அடிக்கிற பீரங்களை உடைய மாட்டேந்த கோட்டை என்று அவனுக்கு ஆச்சரியம். அதனால அப்புறம் அவன் என்ன பண்ணா, ஒரே அடியா ஒரு பக்கமா அடுறான், மொத்தமா அடிக்காதீங்க, எல்லா இடத்தும் சுற்றுலா அடிக்காதீங்க, ஒரே பக்கமா அடிங்கன்னு சொல்லி அப்புறம் உடைச்சிட்டான். ஏன்னா இப்ப பீரங்கி தானே எவ்வளவு தாங்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் உடைஞ்சுதான். உடைந்த உடனே என்ன பண்ணான், வீரபாண்டியன் உமத்துறை எல்லாம் சேர்ந்து வீரர்களை கூப்பிட்டு உடைந்த பக்கத்துல போய் நின்று பரிசியா உள்ள வருவான் இல்லையா, உள்ள ஒருத்தரதான் வரணும் இல்லையா, உள்ள வருகின்ற போல் வெட்டி வெட்டி போடுங்கண்ணா, உள்ள போறவன வெட்டுறான். நான் வெளியில என்ன பண்ணா, உள்ள போக உடனே சரி உள்ள போறாங்க, கோட்டைக்கு போறாங்க, கோட்டைக்கு போறான், எல்லாம் உள்ள வரான் வீரர்கள். அவன் போறாங்க வீரர்கள்லாம் போட்டு அவன் எங்கேயோ போறான், மேல போயிட்டு இருக்கிறான், வெட்டி வெட்டி தலையெல்லாம் வெட்டி வெட்டி போடுறான். அப்படி பல வீரர்களை எல்லாம் கொன்றார்கள். அதுக்கு பின்னாலே தெரிந்து கொண்டுதான் நம்ம வேர்மாரியா வந்து வென்றான் என்று வருது. அவ்வளவு தூரத்துக்கு சொல்றாங்க. அதேதான் இப்ப வீரபாண்டியனுக்கு சொல்ற மாதிரிதான் மருதுபாண்டியர்களுக்கும். மருதுபாண்டியர்களும் அந்த காட்டுக்குள்ளே புகுந்து கொண்டு எங்கிருந்து அம்பு வரலன்னு அவன் பிரிட்டிஷ்காரன் கொஞ்சம் சரியாவே எழுதியிருக்கிறான். ஏன்னா அவன் வந்து தன்னுடைய தோல்வி கூட ஒத்துக்குவான் எல்லாத்தையும். அவன் என்ன எழுதுறான், மருதுபாண்டியர்களை நாங்கள் சாதாரணமா எண்ணினோம், ஆனால் அங்கே அவங்களை பிடிக்க போன பொழுது காட்டிலிருந்து எந்த பக்கத்திலிருந்து அம்பு வருகிறது, எந்த பக்கத்தை ஈட்டி வருது எங்களுக்கு தெரியல. எங்களுடைய வீரர்கள் பல பேர் இறந்து போனார்கள், பல வீரர்கள் எங்களுடைய துப்பாக்கியோ மற்ற எதுவுமே எங்களுக்கு ஒன்று பயன்படலாங்க என்று எழுதியிருக்கிறானா. பல வீரர்களை நாங்கள் பலி கொடுத்து தான் பின்னாலே மருதுபாண்டியரை பிடித்தோம் என்று அப்படிலாம் அவங்க எழுதுறாங்க. அதனால அந்த காலத்து போர் பயிற்சியில் அது உண்டு. சிலப்பரிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மதில் மேலே போருக்காக போர் வந்தால் எதிர்க்கின்ற கருவிகள் என்னென்ன இருக்குது, பெரிய விஷயங்களை சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்குது. அதெல்லாம் எப்படிலாம் வச்சிருக்கிறான்னு பார்க்கும். அதாவது எண்ணெயை காய்த்து அப்படியே ஊத்துறா தெரிக்குமா மேல, அப்புறம் எண்ணெய் அப்படியே ஊத்திக்க மேல மதில் மேல ஏறி வருவாங்க இல்லையா, அப்படியே தெரிக்குமா. அப்புறம் காய்ந்த கல், கல்லை கூழாங்கல்ல நல்லா காய்ச்சுவாங்களாம், நல்லா காய்ந்த கல்லை கவன் எறிவதோடு வேகமா அப்படியே பாயுமா, ஒன்று ஒன்றா இல்லை ஒரு பத்து பத்தா அப்படி அடிப்பான். அப்படி அடிச்சா என்ன ஒண்ணுமே பண்ணுவோம், அப்படியே கீழே விழ வேண்டியது, மதுரை விட முடியாது.
அதுபோல அந்த காலத்துல மதிர்பொறிகள் என்றே எத்தனை யந்திரங்கள் இருந்தன என்பதை பற்றியே சிலப்பரிகாரத்திலே அந்த போரை பற்றி வருகிறது. அப்படி போர் மதிலும் போர் பயிற்சிக்குள்ள படைக்கருவிகளும் சிறந்திருந்தன என்று நாம பார்க்கிறோம். அது போல இங்க சொல்றேன், அதுக்காக போருக்காக சொல்றேன். இங்க துணைப்படையாக வந்து புலி கிடந்த வெம்முடையில் சென்றடிக்கும் குறுநரி போல் அவன் சொன்னான்னு பார்க்கிறோம். சரி, அடுத்து வாழ்வுடைய சண்டை போடுறாங்கன்றோம், எந்த உனக்கு வேண்டுமே நண்ணுவன் சொல்லிட்டு அங்க போர் நடக்குதுன்றார். சேக்கிழார் வந்து காப்பியமாக எழுதுகிற பொழுது புறத்தினை செய்திகள் வர வேண்டும் என்றது ஒரு இலக்கணம் காப்பியத்துல. அகத்துறை செய்தியும் வரணும், புறத்திணை செய்தியும் வர வேண்டும் என்றது ஒரு இலக்கணம். அந்த இலக்கணப்படி இங்க புறத்திணையாக இருக்கிற போர் செய்வதை பற்றி வருது. இங்க வந்து இன்னும் சில இடங்களோட வருது, புகழ்ச்சோடு நாயனோட வருது, இங்க போர் செய்வதை பற்றி வருகிறதாம். வாளோடு நீள்கை துடித்தன, மார்போடு வேல்கள் குளித்தன, தோளோடு வாளி நிலத்தன, தோளோடு தோள்கள் தகைத்தன, தாளோடு வாள்கள் இட்டன, தாரோடு சூசிரம் அற்றன, நாளோடு சீறி மலைப்பவர் நாடிய போர் செய்களத்தினில் என்று சொல்றார். குருதியின் நதிகள் பறந்தன, குறையுடல் ஓடி அலைந்தன, பொறுபடை அறுதுணி சிந்தின, புடைசொறி குடர் உடல் பம்பின, வெறுவர எருவை நெருங்கின, விசையறு துண்டுகள் துடிகள் புரண்டன, இருபடை தனினும் எதிர்ந்தவர் எதிரெதிர் அமர் செய்ய பறந்தலை என்று அதுவரில் பார்த்த ஞாபகம். இந்த பறந்தலை என்றால் போர் என்று அர்த்தம், போர்க்களம் அர்த்தம். பறந்தலை என்றார் வெண்ணிப்பறந்தலை என்று கூட நான் சொன்னேன். சங்க காலத்துல வெண்ணிப்போர் நடந்தது, வெண்ணி என்ற இடத்துல பறந்தலை வெண்ணிப்பறந்தலைன்னு சொல்லுவான். போர்க்களம் நடந்தது நீடை முடுகி நடந்து எதிர் நேரில் இருவரில் ஒருவர் ஒருவர் வந்தொடர் தாளிரு துடையர முன்பெயர் சாரிகை முறைமை தடிந்தனன் வாளுடன் வீழும் உடல் என்றவன் மார்பிடை அறம் எரிஞ்சிட ஆளியின் அவனும் அறிந்தனன் ஆயினர் பலருடைய எங்கனும். வீரலை பற்றி சொல்ற பொழுது விளக்கமா சொல்றாருங்க. முடி நடத்தல் ஒரு வார்த்தை இருக்கிறது. போர்க்களத்துல வருகின்ற படைகளை எதிர்த்து போடுற பொழுது வேகமாக உள்ள நுழைஞ்சிருது, இப்படி நுழையிறது, நுழைந்து இரண்டு பக்கம் வாள் சுட்டினா இரண்டு பக்கம் விழுந்துருவாங்க. அதுக்கு முதல்ல தைரியம் வேணும், அவர்கள் வாளோடு வர்ற பொழுது தைரியமாக உள்ள போகணும். அதுதான் அந்த காலத்துல வியூகமெல்லாம் வைத்திருக்காங்க, தான் வியூகத்தை வைத்து எப்படி புகுந்து போகணும், அடிபடாமல் எப்படி போகணும் என்றெல்லாம் இருக்குது. கவசம் அவர்களுக்கு இருக்கிறது, பொதுவாக கவசம் இருக்கு, அதையெல்லாம் வைத்து கொண்டு போகணும். அதையும் மீறி இறந்து போனால் இறந்து போனது தான். அதான் நீடை முடுகி நடந்து எதிர் நேர் இருவரில் ஒருவர் எல்லாம் நேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுறான், தனியாக சண்டை போடுறான். ஒரு வீரர்கள் தனித்தனியாக சண்டை போடுகிறார்கள். அப்படி சண்டை போடுகிற பொழுது தாள் இரு துணையற அதான் செய்வாங்க. முதல்ல தலையை வெட்டுவதற்கு முன்னாலே காலை வெட்டுவான், ஏன்னா அதான் சுலபம் உள்ளது, தலையை வெட்ட முடியாது போர்க்களத்துல, காலை வெட்டுவாங்க. கால் வெட்டினால் கீழே விழுந்துருவான், கீழே விழுந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, அடுத்து தலை வெட்டிடுவான். அப்படிதான் அந்த போர் முறைகளா சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி சண்டை போடணும். இப்ப கூட நமக்கு அந்த போலீஸ் காவல் என்ன சொல்றாங்க, ஓடுகின்ற ஒரு குற்றவாளியை மார்பிலையோ தலையில சொல்லக்கூடாது, காலில் சொல்லணுமா, காலில் சுட்டா விழுந்துருவான். அது அதிக அடிபட்டால் ஒன்றும் இந்த பிரச்சனை கிடையாது, உயிர் போகாது. அப்புறம் அவங்ககிட்ட வந்து வாக்குமூலம் வாங்கலாம்ன்றதுக்காக இன்றைக்கு சொல்றாங்க இல்லையா. அது போல பாரதத்தெல்லாம் அதான் ஒரு அவங்க கேட்டுக்குவாங்களாம், உனக்கு வீக்னஸ் எது என்று கேட்டுக்குவாங்களாம், எங்க அடிச்சா நீ சாப என்று கேட்டுக்கோங்க. அப்படிதான் அந்த துரியோதனனுக்கும் வீமனுக்கும் சண்டை வர்ற பொழுது கதாயத்தில் எடுத்து சண்டை போடுறாங்க. கதாயத்தில் எடுத்து சண்டை போடுற பொழுது அவன் கேட்கறான் வீமன், துரியோதனா உனக்கு எந்த இடத்துல அடிச்சா உயிர் போகும்னு கேட்கறான். அவனுக்கு நியாயமா தொடையில் அடிச்சால்தான் உயிர் போகும், அவனுக்கு தொடையில் தான் உயிர். அவன் என்ன பண்ணிட்டான், தலையில் அடிச்சா உயிர் போகும்னு சொல்லிட்டான், போய் சொல்லிட்டான் தலை நடிச்சா உயிர் போகும்ட்டான். அதே மாதிரி துரியோதனன் கேட்கலாம் வீரர், உனக்கு எங்கடா போகணும்னா அவன் உண்மையை சொல்லிட்டான், எனக்கு தலையில அடிச்சா உயிர் போகும்ட்டான். அப்ப என்ன ஆகுறது, அவன் போட்டு தலையில அடிக்கிறான் பீமனை, இவனு உயிர் போற மாதிரி இருக்குது. அவனை போட்டு அடிக்கிறான் தலையில, ஒண்ணு மேல சிரிச்சு நிக்கிறான் துரியோதனை, ஒண்ணுமே புரியல, என்னடா இப்படி நாம இவ்வளவு போட்டு அடிக்கிறோம் ஒண்ணுமே ஆக மாட்டேந்தே துரியோதனுக்கு, அவனுக்கு ஒண்ணும் புரியல. அப்பதான் பக்கத்துல கிருஷ்ணன் இருந்தாரான், வீமனை பார்த்து என்ன பண்ணாரான், இவனை பார்த்து தம்பி வீமா சபாஷது அப்படின்னு தொடைய தட்டினாராம். தம்பி வீமா சபாஷ் அப்படின்னு தட்டினாராம் தொடைய. இல்லடா நான் அடி வாங்குறோம் போய் சபாஷ் சொல்றாரு இந்த ஆளு என்று கொஞ்சம் யோசித்தான்.
இப்ப ஏன் சபாஷன் சொல்றான் அந்த ஆளு கண்ணன் கூப்பிட்டு சொல்றான், ஓ தொடைய தட்டுறா இல்லையா, ஓ அப்ப தொடையில் தான் பலம் என்று அப்புறம்தான் தொடையில போட்டு அடிச்சான் சொல்லி தொடையை பிளந்து உயிர் மாய்ப்பேன் அப்படின்னு பாட்டு நமக்கு உண்டு. அதுபோல தொடையை பிளந்தான் இறந்தான்னு வருது. இல்ல ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு, இங்க இல்ல பாரதத்துல இல்ல ஞானசம்பந்தருடைய பாட்டுல அந்த புள்ளிருக்கு வேலூர் பரிகம் இருக்கு இல்லையா, அந்த பரிகத்துல சடாயு சம்பு ரெண்டு பேர் தானே சம்பாதி கருடர்கள் கழுகு, ராவணனை அந்த சடாயு எதிர்க்கிறான் வானத்திலே பறக்கிற பொழுது, அவன் விமானத்துல பறக்கிறான் புஷ்ப விமானத்துல பறக்கிறான் சீதையை அடித்து கொண்டு. கழுகு என்ன செய்யுது, கழுகு இன்னைக்கு கூட விமானம் வந்து கழுகுப்பட்டா விமானம் விழுந்துடும் இன்னைக்கு, அதே மாதிரி அன்னைக்கு சொல்றான் அன்னைக்கும் அந்த புஷ்பக விமானம் மேல போற பொழுது ஒரு கழுகாக போய் அந்த விமானத்தை தடுக்கிறான், கீழே விழுக்கணும் தடுக்கிறான். ஆனால் அவன் விழாம சண்டை போடுறான், ராவணன் சண்டை போடுறான். அப்போ போர்க்கள முறையிலே ஜடாயு கேட்டிருக்கலாம் ராமனை, இது ராவணனை, அப்ப உனக்கு எங்க உயிர் என்று கேட்டிருக்கலாம். அதே போல ராவணனும் சடாயை கேட்டிருக்கலாம், சடாயுவை சிறகு சிறகு விழுந்துற போது போர் நடக்கிற பொழுது பயங்கரமான சண்டை நடக்குது. அவன் பெரிய கழுகு பெரும் அழகினால குத்தி குத்தி சண்டை போடுறான் சடாயு, அவனால சமாளிக்க முடியல. ஆனால் அப்புறம் வெற்றி பெற்றுடுறான். அதுக்கு என்ன சொல்றாரு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுற பொழுது, மெய் சொல்லாது ராவணன் ஓடி போயின்னு பாடுறார், மெய் சொல்லாது போனான்னு வருது. பொய் சொல்லாது சடாய் இறந்தான், மெய் பொய் சொல்லாது சடாய் இறந்தான், மெய் சொல்லாது போனான் ராவணன் அங்க சொல்றார். அந்த இடம் படிக்கிற போது எனக்கு சந்தேகம் வர்றது உண்டு, ஒருவேளை இப்படி எங்கடா பாரதம் போல எங்கே உனக்கு உயிர் என்றவன் கேட்க அது கூட பொய் சொல்லியிருப்பான் ராவணன் என்பது போல பாடுகிறான்னு நினைக்கிறது. நான் விளக்க உரையை பார்த்தேன், அங்க ஒன்றும் விளக்கம் அதிகமா யாரும் சொல்லல அந்த விஷயத்தை சொல்லல, அதனால போருக்காக சொல்ற அப்படி அப்படி. நீளை முடுகி நடந்து எதிர் நேர் இருவரில் ஒருவன் தொடர் தாழு தொடர் தாழுகின்ற துடையற உன் பெயர் சாரிகை முறைமை தெரிந்தன். சாரிகைன்னு வருது பாருங்க, சாரிகை என்று சொன்னால் முன்னும் பின்னுமாக செல்றது, போர்க்களத்துல காலை முன்னே வைத்து பின்னால வைத்து அப்படி போறாங்க இல்லையா, அது போல இந்த இப்போ அந்த இது சுத்துறாங்களே கம்பு சுத்துறாங்க இல்லையா, கம்பு சுத்துற பொழுது ஒரு பதம் போடுவாங்க இப்படி நான்கு வைத்து மூணு 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 போடுவாங்க, அப்படித்தான் சண்டை போடணும் என்று ஒரே இடத்துல இந்த சண்டை போட வேகமாக மாறி மாறி சண்டை போடும், அதான் சாரிகைன்னு சொல்லுவான். இப்படி சாரிகை முறைவை தடிந்தான் நடந்து கால் கால் வெட்டிட்டா சாரிகை போட முடியாது கீழே விழுந்துற போறான். எனவே அங்கும் இங்கும் போக முடியாதபடி போர் வீரர்கள் ஒருவருக்கொருவர் முதல்ல காலை வெட்டிடுவான். வாளோடு விழும் உடல் வென்று அவன் மார்பிடை அறமுன் எறிந்தான் ஆளியின் அவனும் அறிந்தனன். ஆளி என்று சொன்ன ஆளி என்றார், ஆளி என்ற ஒரு விலங்கு இருந்ததாக சொல்றாங்க, இவரும் ஆளின்றார், அது சிங்கம் போல இருக்கும்ன்றாங்க, சிங்கம் போல இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு சின்ன தும்பிக்கை இருக்குன்றாங்க, சின்ன தும்பிக்கை பெருசல்ல சின்ன தும்பிக்கை இருக்கும்ன்றார், யானை போல நீளமான தும்பிக்கை கிடையாது என்று யாழி என்றே அதை சொல்றாங்க. இந்த யாழியை பற்றி சிற்பங்களை நமக்கு யாழியை பார்க்கிறோம் வருது, மாணிக்க வாசகர் யாழி என்று சொல்றார், திருக்கோவையால ஆளின்னே சொல்றார், சேக்கிழாரும் ஆளின்றார், ஆளியும் அவன் அறிந்தனன். கூறுமுறை அயல்வோடு முட்டினர் கூடிமுன் உருவிய தட்டுடன் நேர் உரம் உருவ உறப்புடன் நேர்பட எதிரெதிர் குத்தினர். ஆறுயிர் கழியவர் நிற்பவர் ஆண்மையில் இருவரும் ஒத்தமை போரடு படைகொடு அடப்பவர் போல்பவர் அளவிலர் பட்டனர் என்றார். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, வாழ் கேடயம் இதோடு சண்டை போட்டு ஒருவருக்கு ஒருவர் மார்பிலாலே குத்திக்கிறாங்கண்ணா, இவனுடைய வாழ் அவருடைய மார்பில் போகுது, எதிராளனுடைய வாழ் வந்து இவருடைய மார்பில் படுதான், இரண்டு பேரும் குத்தி கொண்டு அப்படியே நிற்கிறார்கள் என்றார். கீழே விழலையா ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆறு உயிர் கழியவர் நிற்பவர் ஆண்மையில் உயிர் போயிடுச்சு, உயிர் போய்விட்டாலும் அப்படியே நிற்கிறார்கள் அப்படின்றார். பொற்சிலை வளைய எதிர்ந்தவர் புற்றரவு அணைய சரம்பட விற்படை துணியவும் நின்றிலர் வெற்றிகோள் சுருகை வழங்கினர் முற்றிய பெருபலன் இன்றியும் உட்படு குடைநிலை நின்றிட உற்றன உதவிய பண்பினர் உத்தரர் உலர் சில கண்டகர் அப்படின்றார். அதாவது பல வகையான அம்புகள் பாய்ந்து தம்மால் முடியவில்லை என்றாலும் சண்டை போடுறாங்களாம், தங்களால் வலிமை குறைந்தாலும் சண்டை போடுறாங்க. எது போல என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றார், வலமை குறைந்தாலும் கொடை வள்ளல்கள் கொடுப்பது போல நம்மளால கொடுக்க முடியல, வலமை குறைந்து விட்டது இருந்தாலும் கூட
இல்லை என்றாவது கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட வள்ளல் இருக்காங்க இல்லையா, அவளைப் போல இவர்களும் போர்க்களத்திலே உதவுகிறார்கள். வலிமை குறைந்தாலும் அவர்கள் போர் செய்வதில் நிறுத்தவில்லை என்ற அடல்முனை மறந்தவர் மெடிந்தவர் அலர்முகம் உயிருள்ள வெண்பொழு படர்சிறை சுலபு கருங்கொடி படர்பன சுடர்பன துண்டலில் விடுசுடர் விழிகள் இரும்பு செய் வினைஞ்சதம் உலை உலகின் முகம்போதி உடைமிடி கரியடை தங்கிய போய்விடுத்ததலை நிகர்த்தன என்று. அதெல்லாம் அந்த போர்க்களத்தினுடைய விளக்கமா வருது. யானைகளை பற்றி சொல்றார். அந்த போர்க்களத்திலே அந்த புகை வருவது போல, கழல் நெருப்பிலிருந்து புகை வருவது போல அங்கே அவர்கள் கோபத்தினாலே சண்டை போடுகிறார்கள் அப்படின்றார். அந்த பொதுவாக அதெல்லாம் நிறைய மரபர்கள் யானை யானைப்படை காலாட்படை அதெல்லாம் அதை சொல்றார். அதுல தின்படை 24 பாட்டில் தின்படை வயவர்னு வருது. வயவர்னா காலாட்படை வீரர்கள். தின்படை வயவர் பிணம்படு செங்கள மதனிடை முன் சிலர் புண்படு வழிசொறியும் குடர் பொங்கிய கழுகு பருந்தோடு கொண்டு எழுபொழுதினும் முன்செயல் குன்றுதல் இளர்த்தலை நின்றனர் விண்பரர் கொடிவிடு பண்பையில் விஞ்சயர் குமரரை வென்றனர் என்றார். அது ஒரு முக்கியமான குறிப்பு. அதாவது இன்றைக்கெல்லாம் பட்டம் விடுறாங்க தெரியுங்களா, வானத்துல பட்டம் விடுவாங்க. இப்ப சென்னையெல்லாம் அது பெரிய ஒரு விளையாட்டா வச்சுக்குவாங்க, பந்தயம்லாம் வச்சுக்குவாங்க நிறைய. அந்த பட்டம் செய்யற பொழுது அந்த நூல் கயிறெல்லாம் மாஞ்சாலாம் போட்டு கண்ணாடி தூள் இன்னும் சில எல்லாம் போட்டு அதை மாஞ்சா பண்ணுவாங்க. நல்லா உரமா இருக்கிற அந்த நூல் அறாம பண்ணி செய்வாங்க. அந்த பட்டம் மேலே போக போக கனமா போயிடும். கனமா போனா நூல் அறுந்து போகும். அந்த நூல் அறாமல் இருப்பதுக்காக மாஞ்சா போடுறது. இதெல்லாம் நீங்க இந்த விஷயங்கள்லாம் வடசென்னில இருந்து பாக்கணும். நீங்க வடசென்னை பக்கத்துல இதான் வேலையா அவங்களுக்கு பெரிய பெரிய ரவுடிகள்லாம் அதை செய்வாங்க. இப்போ மாஞ்சா போடுவோம். அந்த மாஞ்சா கழுத்துல பட்டா கழுத்தா இருந்தா தீர்ந்து போச்சு, ஆள் போயிடுவோம். அப்படிப்பட்ட கொடுமையான நூல் அதுதான் இந்த பேன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கடற்கரை பக்கம் போய் விடுவானுங்க. அந்த ஒவ்வொரு பட்டத்தையும் வென்றால் அதை அறுத்துடணும். பட்டத்தை அறுத்துட்டா அதுக்கு பந்தயம், இவ்வளவு பந்தயம் அப்படி நடக்குது. அதை இங்க சொல்ற அந்த காலத்திலேயே அப்படி நடந்திருக்குன்னு சொல்ற. என்ன சொல்றாருன்னா சண்டை போட்டாங்களாம், சண்டை போட்டு கீழே விழுந்தாச்சாம். தின்படை வயவர் பிணம்படு செங்கள மதனில் பெரிய பெரிய வீரரெல்லாம் இறந்து விழுகிறார்கள். இறந்து விழுந்த செங்களம் அதனிடை அந்த போர்க்களத்துல புண்படு வழிசொறியும் குடர் பொங்கிய வாழை குத்தி குடல் வெளியே வருதான். குடல் வெளியே வந்திருக்குதான். குடல் வெளியே வந்தோடனே என்ன பண்ணுச்சா, கழுகு பார்த்துதான். கழுகு பருந்தெல்லாம் என்ன பண்ணுது, அதை அப்படியே அந்த குடல் எடுத்து பறக்குதான். மேல மேல குத்தி கொண்டு பறக்குது. அந்த குடலுடைய நீளம் நமக்கு தெரியும், ஏறக்குறைய 32 அடின்னு சொல்றாங்க. நமக்கு நம்முடைய உள்ள இருக்க 32 அடின்னு சொல்றாங்க. இது அதை குத்தி கொண்டு மேல பறக்குது இல்லையா. மேல பறக்கிற பொழுது வீரன் வீழ்ந்து கிடக்கிறான். வீரன் வீழ்ந்து கிடக்கிறான். வயிற்றிலிருந்து குடலை குத்தி கொண்டு அந்த கழுகு பறக்குது, வேகமா போயிடுச்சு மேல. ஆனால் அந்த குடல் அறல. 32 அடிக்கு மேல போறது அருந்து போகாம நூல் பாறை இருக்குதான். நூல் பாறை இருந்த உடனே அந்த பருந்து பறக்க முடியாம அப்படியே சுத்துதான், மேலேயே சுத்துதான், மேலேயே சுத்துதான். அது எது போல சொல்றாரு சேக்கிழார், இந்த விஞ்ஞயர் வீரன் விஞ்ஞயர் குமரன் தேவகுமாரர்கள் போலவா, அல்லது பணக்கார பசங்க மாடி மேலே ஏறிக்கொண்டு பட்டம் விடுவாங்க இல்லையா, அது போல இந்த வீரர்கள் படுத்துக்கொண்டே பட்டம் விடுகிறார்கள். படுத்துட்டாங்க, படுத்துக்கொண்டே பட்டம் விட்டா எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறார்கள். இறந்து போன அந்த வீரர்களுடைய குடலை பற்றி பறக்கின்ற அந்த பருந்தும் கழுகும் மேலே சுட்டி சுட்டி வருது இல்லையா, அது பட்டம் விடுவது போல இருக்குதுன்னு நயமா சொல்றார். விண்படர் கொடிவிடு பண்பையில் விஞ்சயர் குமரரை வென்றனர். இப்படி ஒரு விந்தை வித்யாதரர் போல பெரிய விந்தையா இருக்கு. படுத்துக்கொண்டு இறந்தும் கூட படுத்துக்கொண்டே பட்டம் விடுவது போல அந்த வீரர்கள் இருக்கிறார்கள் என்று போர்க்களச் செய்தி ஒரு செய்தி ஒரு சொல்றார். இப்படிப்பட்ட வெம்போரில் இருபடையின் வாழ்வீரர் வெம்முனையில் வீடிய பின் வீடாது மிக்கு ஒழிந்த தம்முடைய பல்படைஞ்சர் பின்னாக தாம் முன்பு தெம்முனையில் ஏனாதிநாதர் சேர்த்து எழுந்தார். இப்படி பலவாறு நடக்கின்ற போர்ல இரண்டு பக்கத்திலையும் வாழ்வீரர்கள் இறக்கிறார்கள். இறக்காமல் இருக்கின்ற சில வீரர்கள் இருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து கொண்டு வாருங்கள் என்று கோபத்தோடு வெல்லலாம் என்று வேகமா புறப்படுறதாம். வெஞ்சினவாள் தீயுமிழ வீரம் வீரக்கடல் கழிப்ப நஞ்சனி கண்டற்கன்பர் தாம் எதிர்ந்த ஞாட்பின் கண். சேக்கிழார்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு பொருளுக்கு எத்தனை சொல் இருக்கிறதோ அதை போட்டுருவார். அந்த பரந்தலைனார், போர்க்களத்துக்கு பரந்தலைனார். அப்புறம் செங்களம் செங்களம் என்று சொன்னார்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஞாட்பூன்ற ஞாட்பூ என்றால் போர்க்களம் அர்த்தம். அது அறிய சொல்லதெல்லாம் திருக்குறள் வருது. ஒண்ணுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாறு உட்கும் என் பீடுன்னு காமத்துப்பால்ல தலைவன் ஞாட்பூன்னு சொல்றான். ஞாட்பூ என்றால் போர்க்களம். செங்களம் நார் இங்க ஞாட்பூன்றார். தாம் எதிர்ந்த ஞாட்பூ எஞ்சி எதிரின்ற இகழ் மொழிகள் வேல் உழவர் தந்திரமும் தோழரமும் தாழுறமும் தர துணிந்தார். மீதி எத்தனையோ வீரர்கள் அங்க எதிர்ப்பில் எதிரில் இருக்காங்களா? எதிர் அதிசூரன் பக்கத்துல நேராக சென்றார். படையோடு சென்று வெல்லுகிறார். எஞ்சி எதிர் நின்ற இகழ் முனையில் வேல் உழவர்னர். வேல் உழவர் அந்த வீரர்கள் எல்லாம் உழவர் என்ற சொல் பொதுவான சொல்லுங்க. பொதுவாக விவசாயிகளுக்கு தான் வேளாண்மை தொழில் தான் உழவர்னு பேர். ஆனால் சொல்லேர் உழவர் வில்லேர் உழவர் வேல் உழவர் என்றெல்லாம் சொல்லலாம். அந்த காலத்துல அப்படி சொல்ல வழக்கம் உண்டு. ஏன்னா அப்படி நன்றாக சிறந்த முறையிலே உழைத்து போரிட்டால் அவர்கள் எல்லாம் உழவர் சொல்வான். வேல் உழவர் தம் சிரமும் தோல் உரமும் தாழ் உரமும் தாம் துணிந்தார். தலையை வெட்டினார் தோலை வெட்டினார் தாளை வெட்டினார்ன்றார். அப்படி எல்லாரும் தலைப்பட்டார். எல்லாரும் தனிவீரர் வாளில் கொலைப்பட்டார்னர். தனிப்பட்ட தலைப்பட்டு யார் யார் எதிர்த்து வந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து இவர் எதிர்க்கிறார்கள். ஏனாதிராவ எதிர்க்கிறார்கள். ஆனா இவர் தனிப்பட்டவர் அவர் தனியாக இருக்கிறார். தனி வீரர் தனி வீரராக இருந்து வாளினாலே கொலைப்பட்டார். அவருடைய வாளினாலே கொலைப்பட்டார்னர். எதிர்த்து வந்த அந்த தனி வீரர்களும் இவர் ஒரே வீரராக இருந்து கொண்டு வெல்லுகிறார். முட்டாதார் கொள்களத்தை விட்டு ஓடி போறாங்களாம். முட்டாதார் என்று சொன்னால் சந்திக்க முடியாதவர்கள். ஏனாதிராதரை வீரத்தினாலே சந்திக்க முடியாதெல்லாம் கொள்களத்தை விட்டு ஓடுகிறார்கள். எப்படின்றது சொன்னார். கொள்களத்தை விட்டு போகிற வீரர்களை எது போல என்றால் அதுக்கு ஒரு நயமாக ஒரு சொல்றார். நிலைப்பட்ட மெய்வுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆகினார் அப்படின்றார். மெய்யுணர்வு வந்தால் ஆணவம் முதலாக இருக்கின்ற மாயை முதலாக இருக்கின்ற மலங்கள் எல்லாம் நீங்குதல்லவா? அது போலன்றார். அவரு அந்த எவ்வளவுதான் போரை பற்றி சொன்னாலும் அவருக்கு இந்த மெய்யுணர்வு ஞாபகம் வருது இல்லையா? எனவே நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் நிலையான மெய்யுணர்வு ஆன்மாக்களுக்கு வந்தால் பக்குவ ஆன்மாக்களுக்கு வந்தால் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம்னர். ஆர்வம் என்றால் ஆசையின் அர்த்தம் விருப்பம் அர்த்தம். விருப்பத்திற்கெல்லாம் என்ன காரணம்? விருப்பு விருப்புக்கு என்ன காரணம்? ஆணவம் தானே. எனவே விருப்பை தருகின்ற முதல் குற்றம் ஆணவம். அந்த ஆணவம் அகழ்வது போல மெய்யுணர்வு வந்தால் ஆணவம் அகழ்வது போல. ஆணவம் அகன்றால் கண்மம் மாய அகலப்போ. ஆணவம் அகழ்வது போல ஆகினார் என்று போறார். இந்நிலைய வெங்கலத்தில் ஏற்றழிந்த மானத்தால் தன்னுடைய பல்படைஞ்சர் மீண்டார் தமை கொண்டு மின்னொழிவாள் வீசி விரல் வீரர் வெங்குலியேறு அன்னவர் முன் சென்று அரிசூரன் நேரடர்ந்தான். படைவீரெல்லாம் தோத்தாச்சு. நேருக்கு நேர் சண்டை போடுறாங்க அரிசூரனும் ஏனாதிநாதரும். போன படையெல்லாம் போகட்டும் நாம் சண்டை போடலாம். நேராக அவர் இரண்டு பேருக்கும் சண்டை வருது. மின்னொழிவாள் வீசி விரல் வீரர் வெம் புலியேறு அன்னவர் புலி போன்று இருக்கின்றவருக்கு முன்னாலே அரிசூரன் நேரடர்ந்தான். நேரடியாக சண்டை போடுறான். மற்றவர்தம் செய்கை வடிவாள் ஒளிகான சுற்றி வரும் வட்டணையில் தோன்றா வகை கலந்து பற்றி அடர்க்கும் பொழுதில் தானும் படைபிடித்து பொன் தடந்தோல் வீரருக்கு உடைந்து புறகிட்டான் புறங்காட்டினான்ற. அவனால முடியல, நேராக சண்டை போட முடியல. மற்ற அவர்தம் செய்கை வடிவாள் ஒளிகான வேகமாக அந்த வாளினாலே வீசுகிறார். சுற்றி வரும் வட்டணைன்றார். வட்டணைன்றது அந்த வாள் வீசுகின்ற முறை. வாள் வீசுகின்ற முறையிலே அவனால தாங்க முடியல. வகை கலந்து பற்றி அடர்க்கும் பொழுதில் மிக நெருங்கி அவரை கொள்ளுகின்ற நேரத்தில் என்ன பண்ணான்? சண்டை வேண்டாம், தப்பிச்சு போனா போகணும், உயிர் போயிட்டோம், உயிர் வடித்தால் பரவாயில்லை என்று உயிர் படித்து போயிடுறான். தானும் படைபிடித்து பொன்தளம் வீரருக்கு உடைந்து புறகிட்டான் புறமுதுகு காட்டிட்டான். அப்புறம் அங்க போறான். போய் என்ன செய்கிறான்? போன அரிசூரன் போரில் அவர்கழிந்த மானமிகு மீதூர மண்படுவான் கண்படான். மண்படுவான்னா படுத்துட்டான், தூங்குறான். தூங்குவதற்காக கீழே படுத்தானா? தூக்கம் வரலன்ற. இப்படி போரிலே நம்ம தோற்று விட்டோமே, அவனுக்கு ஏனாதிநாதனுக்கு தோற்று விட்டோமே என்ற அந்த அவமானத்தினாலே அவர் கழிந்த மானம் மிக அவமானத்தினாலே மண்படுவான் படுத்திருப்பான். ஆனா கண்படவில்லை, தூங்கலை.
ஆன செயல் ஓரிரவும் சிந்தித்தான், ஒரு ராத்திரி பூரா சிந்திக்கிறான், ஒரு இரவு பூரா சிந்தித்து இவரை எப்படி வெல்லலாம் என்று, அடுத்த நாள் பழைய போர்ல எப்படி வெல்லலாம் என்று சிந்தித்து அலமந்தான், துன்பப்பட்டான், எப்படி செய்தாலும் அவரை வெல்ல முடியாது முடிவு பண்றான். நாளைக்கல்ல மறுநாள்ல என்றைக்கும் அவரை வெல்ல முடியாது முடிவு பண்ணி என்ன செய்தான், ஈரமிகு வஞ்சனையால் வெல்வன், வஞ்சனையால் வெல்வேன் என்று முடிவு பண்ணிட்டான். அதான் அவன் செய்தது. புறவசிகிட்டு ஓடி இரவு அவன் சிந்தித்தது என்ன என்றால், எப்படி முறையாக சண்டை போட்டு வெல்லலாம் இல்லாமல் வஞ்சனையால் கொள்வோம் என்று முடிவு செய்தான். கேட்டாரும் கங்குல் புலர்காலை தீயோனும், நாட்டாரை கொல்லாதே நாம் இருவே வேறெடுத்து வாட்டாயம் கொள்போர் மலைக்க வருகை என தோட்டார் பூந்தாரருக்கு சொல்லி செலவிட்டான். ஒரு தூது அனுப்புறான். என்ன அனுப்புறான், படையோடு படையோ மோத வேண்டாம், நாம் தனியாக நாம சண்டை போடுவோம் என்று போய் சொல்லவருக்கு, நாம் இருவரும் தனியாக சண்டை போடும் சொன்னார் அந்த அதிசூரன் என்று தூது போய் சொல் என்று ஒரு தூதரை அனுப்புறான். நாட்டாரை கொல்லாதே, வீணாக மக்களை ஏன் கொள்வானே, படை வீரரை கொல்ல வேண்டாம், நாம் இருவரும் வேறிடத்திலே வாழ் தாயம் கொள்ளும் போர், இந்த வாழ் பயிற்சி யாருக்கு என்று முடிவு செய்கின்ற அந்த தனிப்போரை நாம் செய்வோம் வா என்று தூதனுப்புகிறார். இவ்வாறு கேட்டலுமே ஏனாதிநாதனார் அவ்வாறு செய்தல் அழகுனாராம், ரொம்ப நல்லதா போச்சுனாராம், பரவாயில்ல போர் இல்லாமல், ஏன்னா அவருக்கு தெரியும் வெற்றி பெற போறோம் தெரியும், அவ்வாறு செய்தல் அழகுதான், நல்லதானே, நல்ல சிந்தனை வருது அவனுக்கு, பரவாயில்லையே, வீணாக போர்க்களத்துல படை வீரர்கள் அழிய வேண்டாம், நாம் தனியாக சண்டை போட்டு முடிவு செய்வோம் சொன்னான்லவா, அவ்வாறு செய்தல் அழகியது என அமைந்து கைவாள் அமர் விளைக்க தான் கருதும் அக்களத்தில் வெல்வான் உறவோன் வருகை என மேற்கொள்வார். சரி போர்க்களம் சொல்லுங்க, அங்க வர சொல்லுங்க, வெற்றி பெறட்டும், சண்டை போட்டு வெற்றி பெறட்டும், வர சொல்லுங்க என்று, வெல்வதற்காக வரட்டும், வெல்வான் உறவோன் வருக என்று சொன்னாராம். சுற்றத்தார் யாரும் அறியா வகை சுடர்வாள் பொற்பலகையும் தாமும் கொண்டு புறம்போந்தார். ஒரு குறிப்பு சொல்றார் சேர்க்கிறார், சுற்றத்தார் யாரும் அறியா வகையினர், அவனுக்கு உள்ள சுற்றத்தார் அவனுடைய படை வீரர்கள், இவர்களெல்லாம் யாரும் அறியாமல் புறப்படுறார். ஏனென்றால் தனியாக அவரை விடமாட்டாங்க, முதல் விஷயம் தனியா விட போறது கிடையாது, நாங்க வரோம் கூட, நீங்க தனியா போறீங்க வாங்காது, மறுபடியும் சண்டை போடலாம்னு சொல்லுவாங்களே தவிர, போருக்கென்று படையெடுத்து வந்த பின்னால் நீங்க தனியா போய் சண்டை போட, தனிப்போர் வேண்டாம் என்று மறுப்பார்கள், அது ஒன்று. அதை விட இன்னொன்று என்னன்னு சொன்னா, வஞ்சனையால் கொல்ல போறான் இவன், உண்மையா சண்டை போடுறது போலவே, வஞ்சனையால் கொல்ல போவதை அவளை அறியக்கூடாது. எனவே சொற்றுத்தாருக்கு இந்த விஷயத்தை சொல்லாமல், தான் வஞ்சனையால் கொல்ல போகின்ற அந்த தன்னுடைய திட்டத்தை சொல்லாமல் போறதுனால சுற்றத்தாருக்கு யாருக்கும் தெரியாமல் போனான் அப்படின்றார் சேக்கிழ. சுற்றத்தார் யாரும் அறியா வகை சுடர்வாள் பொற்பலகை, பொற்பலகை என்றது கேடயம், பொற்பலகை பொன் என்றால் அங்கே இரும்புன்னு அர்த்தம், பொற்பலகை என்றால் இரும்பு பலகை, இரும்பு கேடயம், பொற்பலகையும் தாமும் கொண்டு புறம் போந்து மற்றவன் முன் சொல்லி வர குறித்து அக்களத்தே பற்றலனை முன்வரவு பார்த்து தனி நின்றார் என்றார். பற்றல் என்றால் பகைவன், பகைவன் வரும்படியாக அவனை பார்த்து கொண்டு தனியா நிற்கின்றார். இப்ப வராமன் தீங்கு குறைத்து அழைத்த தீயோன்னர், அவன் எப்படிப்பட்டவன், தீங்கு குறித்தான், போர்க்களத்துல நியாயமான போரை அவன் விரும்பல, தீங்கு குறித்தான், தீங்கு குறித்த அழைத்த தீயோன், திருநீறு தாங்கிய நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் ஆங்கு அவரும் தீங்கடையார் என்பது அறிந்தானாய், பாங்கில் திருநீறு பண்டு பயலாதான். இதுக்கு முன்ன அவன் திருநீர் பூசியது கிடையாது, இது முன்னே திருநீர் பூசியது கிடையாதவன், ஆனால் இங்க என்ன செய்யறான், திருநீர் அறிந்தவரை கொல்ல மாட்டார், தீங்கடைக்க மாட்டார் என்று அவன் தெரிந்து கொண்டான் இல்லையா, அந்த விஷயம் அவனுக்கு தெரியும், தெரிந்ததால் அந்த திருநீற்றை பூசிக்கொண்டு வருகிறான், தனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் திருநீற்றை பூசிக்கொண்டு வருகிறான். திருவள்ளுவர் பொருட்பாளர் விஷயத்தை சொல்றார், என்ன சொல்றாருன்னா, மன்னனுக்கு எது வீக்னஸ் சொல்லக்கூடாதான், ஒரு போர் செய்கின்ற மன்னனுக்கு எது அவனுக்கு வீக்னஸ் சொல்லக்கூடாதான், எது அவனுக்கு ரொம்ப விருப்பமானது என்று தெரிந்தால் அதை வைத்து அவனை ஒன்று விடுவார்கள் பகைவர்கள் என்று சொல்ற, காதலை அறியாமைன்ற, தான் விரும்புவது எது என்பதை மற்றவருக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் மன்னர்கள், மன்னர் அப்படி இருக்கணும்ன்றான்,
விருப்பமான வெளியே சொல்லக்கூடாது. இப்ப இவர் என்ன பண்ணிட்டார், ஏனாதிநாதர் திருநீர் அணிந்தவருக்கு நான் தீங்கு இழைக்க மாட்டான்னு தெரிஞ்சிட்டான் இல்லையா. திருநீர் அணிந்தால் அவரை தீங்கு இழைக்க மாட்டான்னா திருநீர் அணிந்தவர் மேல விருப்பம் உடையவர். ஏனாதிநாதருக்கு சிவனடியார் மேலே விருப்பம் உடையவர். எனவே அவரை கொல்ல மாட்டான்னு தெரிஞ்சனால நாம் சிவனடியார் போல வேஷம் போட்டுக்கும் என்று அவர் விரும்பியதே. எப்படி அந்த மெய்ப்பொருள் நாயனாரை முத்தநாதன் கொன்றானோ அதே போலத்தான் இதுவும். தீங்கு குறித்தழைத்த தீயோம் திருநீர் தாங்கிய நெற்றியினார், திருநீர் தாங்கிய நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் ஆங்கவரும் ஆங்கு அவரும் தீங்கிழையார் என்பது அறிந்தானாய். பாங்கில் திருநீர் பண்டு பயிலாதான், முன்னே பயிலாதவன் முன்னே திருநீர் பயிலாதவன் அவன். வெந்நீர் நெற்றி விரவ புறம்பூசி, வெந்நீர் நெற்றி விரவ புறம்பூசினார், புறம்பூசினர் உள்ளத்துல அவனுக்கு கிடையாது, உள்ளத்துல அன்பு கிடையாது, திருநீர் என்றனுடைய பெருமையெல்லாம் அவனுக்கு தெரியாது. வஞ்சனையாலே கொள்வதற்காக அந்த திருநீற்றை பயன்படுத்துகிறான் என்பதனால வெந்நீர் நெற்றி விரவ புறம்பூசினான், உள் நெஞ்சில் வஞ்ச கருப்பும் உடன் கொண்டான். உள்ளத்திலே கருப்பு இருக்குது என்றால் நெற்றி வெள்ளையா இருக்குது, உள்ளம் கருப்பா இருக்குதுன்னர். உள்ளத்திலே வஞ்சனை இருக்கிறது, உள் நெஞ்சில் வஞ்ச கருப்பு உடன் கொண்டு வண்ணச் சுடர்வாள் மணிப்பலகை கை கொண்டு புண்ணிய போர் வீரருக்கு சொன்ன இடம் புகுந்தான். புண்ணிய போர் வீரர்னு சொல்றாரு ஏனாதிநாதனார். இது ஒரு புண்ணியன் அவர், அவர் அவரே புண்ணியம், சிவபுண்ணியம் உடையர். அவர் செய்கின்ற வீரம், அவர் செய்கின்ற போர், எனவே புண்ணிய போர் வீரர் என்ன சொன்னாரோ அங்கே போய் நிற்கின்றார், நின்று கூப்பிடுறான். வென்றி மடங்க வென்றி மடங்கள் விடக்கு வர முன்பார்த்து நின்றார்போல் நின்ற நிலைகண்டு தன் நெற்றி சென்று கிடைப்பளவும் தின்பலகையால் மறைத்தே முன் தனி வீரருக்கு எதிரே உண்டான் மரம் பூண்டான். அந்த அந்த பாட்டுல ஏனாதிநாதர் நிற்கிறாராம். ஒரு பசியோடு இருக்கின்ற ஒரு சிங்கம் ஒரு இறையை பார்த்து கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ரெடியா இருக்கிறாராம். வந்தவுடனே வெற்றியா வெற்றி பெறுவதற்காக நிற்கிறாராம். வென்றி மடங்கள் விடக்கு வர முன் பார்த்து நின்றார் போல். விடக்குன்னு சொன்னா ஊன் தான், மாமிசம்தான், தான் சாப்பிடுகின்ற மாமிசம் மானோ அல்லது மற்ற விலங்கோ. வரும்படியாக மடங்கள்னா சிங்கம், பசியோடு இருக்கிற சிங்கம் ஊன் சாப்பிடுவதற்காக மாமிசத்தை சாப்பிடுவதற்காக ஒரு விலங்கை எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல அங்கே நிற்கின்றாராம் அரிசூரர் வெற்றி பெறுவதற்காக. அப்ப அவன் பார்த்த உடனே தெரிந்து கொள்றான் இவரை தனியா வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும். எனவே என்ன செய்தானா, தன் நெற்றி சென்று கிடைப்பளவும், ஆனா அவர் கிட்ட போற வரையில், அவர் அங்க நிற்கிறார் போர்க்களத்துல, அவர் கிட்ட போற வரையில் என்ன பண்ணனா அப்படி மறைச்சிட்டானா, நெற்றியை மறைச்சிட்டானா, தன்னுடைய பலகையாலே வெற்றி வெற்றி பலகையால மறைச்சிட்டான். அந்த பலகை அந்த கேடையை பெருசா இருக்கும்படி அதை மறைச்சிட்டான். மறைச்சிட்டே கிட்ட போறான். இவன் ஏண்டா இப்படி வரானு அவருக்கு தெரியல, என்ன அப்படி தலை வச்சுட்டு வரான்னு தெரியல. சென்று கிடைப்பளவும் தின்பலகையால் மறைத்தே முன் தனி வீரருக்கு எதிரே மூண்டான் மரம் பூண்டான். மரம் என்பதற்கு ரெண்டு சொல், ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் வீரம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு பாவம்னு ஒரு அர்த்தம். இவன் வீரம் பூண்டவனா என்றால் வீரம் பூண்டவில் பாவம், பாவம் செய்யறவன், ஒரு நல்ல ஒரு அடியாரை வெல்ல கொல்ல போறான். எனவே அவன் வீரம் பூண்டு வரல, மரம் பூண்டான் பொதுவா சொல்லிட்டார். அந்த இடத்துல மரணம் பாவம் அர்த்தம், பாவத்திற்காக வந்திருக்கிறான் இவன் என்று அர்த்தம். வீரம் என்று வைத்துக் கொண்டால் அது அது இழிவா சொல்றார் அர்த்தம், கிண்டல் பண்றார் அர்த்தம். அவனுடைய வீரம் இவ்வளவுதான், நெற்றியிலே நீரணிந்து கொண்டு வஞ்சனையானை கொல்ல வருகின்றான், அதை மறைத்துக் கொண்டு வருகிறானே இவன் வீரம் இவ்வளவுதான் என்று சொல்வது போல மரம் உண்டான் என்று இழிவாவும் சொல்லுகிறான் வைத்துக் கொள்ளலாம், அல்லது பாவத்தை செய்வதற்காக வருகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே மரம் உண்டான்னு சொன்ன அடல் விடையேர் என்ன அடர்த்து அவனை கொல்லும் இடை தெரிந்து தாழ் பெயர்க்கும் ஏனாதிநாதர் புடைபெயர்ந்த மாற்றான் பலகை புறம்போக்கு கடையவன் தன் நெற்றியின் மேல் வெண்ணி இரு தாம் கண்டார். போன உடனே அவர் என்ன பண்ணார், சண்டைக்கு தயாரா இருக்கார்ல ரெடியா, எனவே புடைபெயர்ந்து அப்படியே வாழை வீசலாம், அப்படி வாழ் வீசி கொண்டு வராராம். அடல் விடையேர் என்ன விடையேர் என்றார், காளை போல வேகமாக துள்ளுகிறார், காளை போல துள்ளி அடர்த்து அவனை கொல்லும் இடை தெரிந்து அவன் எப்படி கொல்லலாம், எப்படி வெட்டலாம், தலையை வெட்டலாம் என்று கொல்லும் இடை தெரிந்து தாழ் பெயர்க்கிறார். தாழ் பெயர்த்தல் முன்னே முன்னே காலை முன்னே முன்னே வைத்து வருகிறார். தாழ் பெயர்த்து ஏனாதிநாதர் புடை பெயர்ந்த மாற்றான் பக்கத்துல வருகின்றான், வருகின்றவனுடைய மாற்றான் என்ன செய்தான், பலகை புறம்போக்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற கேடயத்தை அப்படி எடுத்துட்டான். புறம்போக்கு
எடுத்தவுடனே கடையவந்தன் வெற்றியின் மேல் வெண்ணீர் தாம் கண்டார். அவன் கடையவன் தானே, மோசமானவன் தானே. சேக்கிழாறு கடையவன் சொல்றார் அவருடைய வார்த்தையில, மோசமானவன் கடையவன். கடையவந்தன் நெற்றியின் மேல் வெண்ணீர் தான் கண்டார். அவளோட மோசமான ஒருத்தன் அவனுடைய நெற்றியிலே திருநெற்றி பார்த்தாராம். உடனே என்ன சொல்றார் அந்த பாட்டு, ரொம்ப அழகா பாடுறார் சேக்கிழார். ஏனாதிநாதர் என்ன பண்ற, இப்ப நாம என்ன பண்ணுவோம் இப்போ அமைச்சு, இல்லடா விபதி அடிஞ்சு வந்துச்சியா, இதை வச்சு என்ன ஏமாத்த பாக்குறியா என்றுதானே சொல்லுவோம். ஏன்னா இதுல விபதியை அடையாதவர், விபூதி அடைந்திருக்கிறான். விபூதி அடைந்த உடனே நேற்று வரலாறு இல்லாத ஒரு விபூதி இப்பா வந்து வருது, இதை வச்சு என்ன ஏமாத்த பாக்குறியா என்று அட போடாத அதை இக்னோர் பண்ணுவோம். திருநீராதம் என்ன பண்ணு வெட்டும். சேக்கடார் என்ன அழகால பாடுறாரு பாருங்க. ஏனாதினார் பார்த்தாராம், கண்ட பொழுதே கெட்டே நார், ஐயோ நாளா கண்ட பொழுதே ஐயோ, இவரை போய் பகையா எண்ணிக்கொண்டு சண்டை போட வந்தமே முதல்ல அப்படி என்றாராம். கண்ட பொழுதே கெட்டேன், ஒரு வரி சொல்றார், முன்பு இவர் மேல் காணாத வெண்திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன், வேறு இனி என் அண்டர் பிரான் சீரடையார் ஆயினார் அப்படி என்றார். அவர் நேற்று வரல் சிவரடையாரா இல்லாம இன்றைக்கு சிவரடையார் மாறிட்டாரே, சிவரடையார மாறி இருக்கிறது போய் நான் கொள்றேன் அப்படி என்றார். அவர் நேற்று வரல் இருக்கு சிவன் மேல் அன்பு இல்லை, இன்றைக்கு போர் நடைபெறுவதால போர் நடப்பதற்கு போரில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தினாலே சிவனை வேண்டி இருக்கிறான், சிவனை வேண்டி திருநீர் அணிந்திருக்கிறான், சிவனடியாராக மாறியிருக்கிறான், முடிவு பண்ணிட்டாரன் இவரே. அவர் ஒன்னும் அப்படி வரல, அவன் சும்மாதான் திருந்தி பூசுறான். இவர் எப்படி எண்ணுகிறார் என்றால், இந்த போர்க்களத்திலே வெல்வதற்காக பெருமானிடத்திலே வேண்டி இருக்கிறான், பூஜை செய்திருக்கிறான், திருநீர் அணிந்திருக்கிறான், சிவனடியார் குலத்தோடு வந்திருக்கிறான், இவனை கொள்ளலாமா என்று அவனை முழுக்க முழுக்க சிவனடியாராக எண்ணுகிறார். மெய்ப்பொருள் நாயனாருக்கும் இதற்கான வித்தியாசம் நீங்க அங்க ஒரே குறிப்பு நமக்கு தெரியும், தத்தா நமர்ன்றார் இல்லையா, அந்த நமர் என்று சொல்ற பொழுது என்ன குறிப்பு என்றால், அவன் திருநீர் அணிந்து கொண்டிருக்கிறான், பகைவன்தான் அது எனக்கு தெரியும், ஆனால் நம்மவராக எண்ண வேண்டும், அதான் அந்த குறிப்பு. நம்ம நீ என்ன நம்மவரா எண்ணுப்பான்ற அவனை தடுக்கிறார் தத்தனை. அவரும் அடியார் தான் என்று சொன்னா என்ன அர்த்தம், வந்திருக்கும் யாரு எனக்கு தெரியும், பகைவன்தான், ஆனால் திருநீர் அணிந்ததாலே நான் அடியாராக எண்ணினேன், அதை நீ எண்ண வேண்டும் என்று அங்க அப்படி சொல்றார். ஏனாதினார் அப்படி இல்லை, இவர் சிவரடியாரு முடிவு பண்ணிட்டாராம், இவர் சிவரடியாரே பூஜை பட்டு வந்திருக்கிறாரு என்று முடிவு பண்ணிட்டார். தீட்சை வாங்கிட்டு பூஜை பண்றார், பூஜை பண்ணி வந்திருக்கிறார், அந்த ஒரு நாள் ராத்திரி எல்லாம் போய் ஏதோ பூஜை பட்டு வந்திருக்கிறாரு முடிவு பண்ணிட்டான். அண்டர்கிறான் சீரடியார், அவர் சீரடியார் வரும், அவர் எப்படி எண்ணினாரா, போலி அடியார் இல்லை இவர், உண்மையான அடியார். திருநீர் கண்டேன் கொல்லக்கூடாதுன்னா கூட பரவாயில்ல, திருநீர் அணிந்திருக்கிறார், அண்டர் பிரான் சீரடியார் ஆகினார், அதான் முக்கியமா சொல்றார் சேக்கிழார். ஏனாதிநாதனுடைய கருத்தோட்டம் என்ன, திருநீர் அணிந்து கொண்டிருப்பதால் இவர் சீரடியார் அல்லவா, பகையே மாறிப்போச்சான் என்று மனம் கொண்டு இவரிடம் கொள்கை குறிவடி நிற்பேன். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நான் நிற்குவேன், அடியார் அல்லவா, அடியார் என்ன எண்ணுகிறாரோ அதன்படி நான் நிற்பேன் என்று கைவாளுடன் பலகை நீக்க கருதி அது செய்யார்னார். என்ன செய்யலாம், சிவனடியாரா இருக்கின்றது என்னை கொல்ல வந்திருக்கிறார், போர்க்களத்தை என்னை கொல்ல வந்திருக்கிறார், எனவே அவர் வழி நிற்பேன் என்றா என்ன அர்த்தம், அவர் கொல்லட்டும் நாம் சண்டை போடக்கூடாது என்று எண்ணித்தான் பலகை அந்த கேடயத்தையும் வாளையும் கீழே போட எண்ணுகிறார், கீழே போட எண்ணினார். கைவாளுடன் பலகை நீக்க கருதியது, கருதி முதல்ல கருதினார் அது செய்யார்னார். கைவாளுடன் பலகை நீக்க கருதி முதல்ல பார்த்தவுடனே என்ன ஆயிடுச்சு, ஐயோ அடியார் அல்லவா, அண்டர்பிரான் சீரடியார் அல்லவா, அவரை போய் நம்ம எதிர்ப்பதா என்று வாழையும் கேடயத்தையும் கீழே போட எண்ணினாராம். ஆனா அது செய்யார், செய்யாம அப்படி பிடிச்சிட்டாராம். ஏன் என்றால், நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவருக்கு, போர்க்களத்துல நிராயுதரை கொன்ற என்றேனும் அடியாருக்கு வரக்கூடாது, சிவனடியாருக்கு வரக்கூடாது. சிவனடியார் போர் செய்கிறார் என்றால் ஒரு போர் வீரனை வென்றான் வரணுமே தவிர, நிராயுதபாணியை கொண்டார் என்றால் அந்த பழி வந்துடும் அல்லவா அவருக்கு, எனவே நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாவை வேண்டும் இவருக்கு என்று இரும்பலகை நெய் வாழ்வுடன் அடர்த்து நேர்வார் போல் நேர் நின்றார், சண்டை போடுவது போல பாவனை செய்தார், உண்மையா சண்டை போடல, நேர்வார் போல் நேர் நின்றார், அவரோடு சேர்ந்து எதிர்த்து சண்டை போடுவது போல பாவனையிலே அவர் நிற்கிறார்.
அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் ஆறறிவார்னு அந்த சேக்கடாருக்கு தாங்கல இல்லையா, தாங்கல அதை சொல்ல சொல்லு கொல்ல போறான் இல்லையா. எனவே அப்படி நிற்கிறார ஏராதினால அந்த தகுதி யாருக்கு வரும், அந்த உள்ள யாருக்கு வரும்ன்ற, யார் அறிவார், அந்த உள்ளத்தை யார் அறிவார். நேற்று வரை பகையாக இருந்தான், இன்றைக்கு ஒரு ராத்துல மாறியிருப்பானா என்ற அந்த அறிவெல்லாம் அவருக்கு இல்லை, அந்த ஆராய்ச்சியெல்லாம் அவருக்கு இல்லை. அவர் இப்பொழுது சீரடியார் ஆகினார் என்று அதே அன்போடு நிராயுதபாணியை கொன்றான் வரக்கூடாது என்று வாளோடு சண்டை போடுதோடு நிற்கிறாரே, அப்படிப்பட்ட உள்ளம் யாருக்கு வரும்? அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் ஆரறிவார், யாருக்கு தெரியுன்ற யாரறிவார் நினைத்தார். முன்னின்ற பாதகளும் தன் கருத்தே முற்றுவித்தான். சேக்கடாருக்கு சொல்ல வரல மனசுல, முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான், வந்த நோக்கத்தை முடிச்சுட்டான். அங்கேயே தானே சொல்றார் இல்லையா, முன்னின்ற பாதகம் தன் கருத்தே முற்றுவித்தான். இன்னின்ற தன்மை அறிவார் அவருக்கு அருள, மின்னன்று செஞ்சடையார் தானே வெளி நின்றார். பெருமானுடனே தோன்றுகிறார் அங்க. இப்படி சிவனடியார் கோலத்துல பார்த்த ஒரு பகைவன், சிவனடியார் கோலத்திலே பார்த்த ஒரு பகைவனை சிவனடியாராகவே எண்ணினார் இல்லையா, சீரடியாராகவே எண்ணினார் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு அன்பு, பேரன்பு பெருமானுக்கு தாங்கல. பகைவரிடத்திலே இப்படி அடியார் என்று எண்ணிக்கொண்டு சண்டை செய்யாமல் கொலையுண்ணுகிறாரே என்று எண்ணினார் பெருமான். முன்னின்ற பாதகன் தன் கருத்தே முற்றுவித்தவுடனே மின்னின்ற செஞ்சடையார் தானே வெளி நின்றார். இந்த தானே வெளி நின்றார்னா இதை பார்த்துட்டே இருந்தாராம், அவராலே பொறுக்க முடியல, அவங்களே இருப்பா இருப்பான்ட்டாராம். ஏன்னா கண்ணப்பர் படிக்க போறோம் இல்லையா, கண்ணப்பனை அடுத்த கண்ணை வச்ச உடனே ஐயோ இறா இறான்ற இல்லையா, நில்லு கண்ணப்பன் நில்லு கண்ணப்பன் இல்லையா. அது போல பார்த்துட்டே இருக்கிறார். இப்படி சண்டை கூட போடாம அடியான் என்று எண்ணிக்கொண்டு குத்துப்படுகிறாரே ஏனாதினார் என்று மின்னின்ற செஞ்சடையார், மின்னின்ற செஞ்சடையார் தானே வெளி நின்றார், உடனே வெளிப்பட்டார், உடனே அங்கு காட்சி தருகிறார் பெருமான் ஏனாதினாளர். மற்ற இனி நாம் போற்றுவது என் மானோர் பெருவான் அருளை பற்றம் கைவாளால் பாசம் அறுத்தருளின்ற. இப்படி இருந்ததாலே அவருக்கு அந்த பாசம் நீங்கியது, வினை நீங்கியது என்ற சிவனடியார் என்று எண்ணியதாலே. போர்க்களத்துல இறந்து போயிருந்தால் வீர மரணம், தெய்வ மகளிர் எல்லாம் பதிலை சூட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெய்வலோகத்துக்கு அழிச்சு போயிடுவாங்க, அதான் முறை. வீரமரணம் என்று சொன்னால் தேவ மகளிர் எல்லாம் அங்கே வந்து மாலை சுட்டி கொண்டு தேவலோகம் அழிச்சு போயிடுவாங்கன்னு கொள்கை. இவர் அப்படி அல்ல, இந்த வீரர் சிவனடியாராலே கொல்லப்பட்டதுன்னு என்றார். சிவனடியார் அல்லவா, அவருக்காக நான் அவருடைய கொள்கை நான் நிறைவேற்ற வேண்டும் இருந்ததாலே அந்த வினை நீங்கியது, ஏனாதினாருக்கு வினை நீங்கியது. என்றால் போர்லாம் செய்திருக்கிறார், பல போர் செய்து பல உயிர்களை எல்லாம் கொன்றிருக்கிறார் இல்லையா. அதனால அந்த பற்றரதம் கைவாளால் பாசம் அறுத்தருளி உற்று அவரை என்றும் உடன்பிரியா அன்பு அருளினார். உடன்பிரியா அன்பு என்பதனாலே அது சாமீப நிலை. பொற்றுடையார் பாகனார் பொன்னம்பலம் அடைந்தார். உடன்பிரியா அன்பு, அவரை பிரியாத அன்பு என்றால் சாமீப நிலை. உடன்பிரியா அன்பு அருளி பொற்றுடையார் பாகனார் பொன்னம்பலம் அடைந்தார். தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கழல் இறங்கி உம்பர்பிரான் காலத்தி உத்தமருக்கு கண்ணப்பன் அம்பெருமான் செய்த பணி நாம் தெரிந்தவாறு உரைப்பாம். அடுத்து ஒரு முக்கியமானவர் வருகிறார், கண்ணப்ப நாயனார். அவரை பற்றி நான் சொல்றேன். அந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்வதற்கு முன்னதான் இங்க வெளி அங்க தாமே வெளி நின்றார் இங்க சொல்லிட்டார். ஏன்னா அங்கே அவர் வெளிப்பட போறார், வேகமா பொறுத்து கொள்ள முடியாது, தெரியாது என்ற பெருமான் தெரியாமல் உடனே வெளிப்பட போறான்ற. ஆனா இங்கே மின்னின்ற செஞ்சடையார் தாமே வெளி நின்றார், வெளி நின்று உற்றவரை என்றும் உடன்புரியா என்பர்கள் என் நம்முடைய உலகத்திற்கு வந்து என்னை பிரியாமல் இருக்க வேண்டும் என்று பெருமான் அருள்கிறான். அப்படி சாமீப நிலையை பெற்றிருக்கிறார் ஏனாதிநாதர் என்று அதுல அந்த ஏனாதிநாதருடைய புராணத்தை இப்படி முடிக்கிறார். நமக்கு அந்த சூசனம் இருக்கு இல்லையா, போன வகுப்பே கூட நம்முடைய பாலாஜி வந்து சூசனம் படிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. இந்த சூசனத்துல ஒரு செய்தி சொல்றார் ஏனாதிநாதர் வரலாற்று சொல்ற பொழுது, பொதுவா முதல்ல சொல்லிடுறார் திருநீற்றை எல்லாம் சிறப்பாக அடியார்கள் எண்ணுவார்கள் சொல்லி திருநீரு மங்காமல் பூச வேண்டும் என்று சொல்லுகிறார் திருமூலர் என்ற வார்த்தையை சொல்றார். கங்காளம் பூசும் கவச திருநீற்று மங்காமல் பூசி மகிழ்வரே ஆகமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான சிவனடி சேர்வீர் என்று அவர் சொல்றார் இல்லையா. வினைகள் நீங்கணும் நமக்கு,
திருநீற்றை நீங்கள் தவறாமல் பூசினாலே போதுன்ற, கங்காளம் பூசும் கவச திருநீற்றை தவறாமல் பூசினாலே தங்கா வினைகள் விரைகள் நீங்கிடும். சாரும் சிவகதியினர். அப்ப அந்த முதல் விஷயம் திருநீற்றுக்குள்ள சிறப்பு சொல்லிட்டார். இவ்விபூதியிலே மிகுந்த பக்தி உடையோர் இவ்விபூதியை தரித்து அடியார்களை காணின் அவர்களுக்கும் சிவனுக்கும் பேதம் நோக்காமல் அவர்களை வழிவிடுவார். ஒரு குறிப்பு சொல்றா பாருங்க நாவலர், சிவன் திருநீறு பூசினால் இவர் சிவனடியார் சிவன் என்ற பேதம் இல்லாமல், சிவன் வேறு சிவனடியார் வேறு என்ற பேதம் உணர்ச்சி இருக்காதாம். திருநீர் அணிந்தால் சிவனே என்று எண்ணுவார்களாம் பேதம் இல்லாமல். இவ்விபூதி அணிந்த அடியார்களை கண்டால் அவர்களுக்கும் சிவனுக்கும் பேதம் நோக்காமல் அவர்கள் வழிபடுவார். அது எப்படி தெரிந்தால், எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதமும் கண்டால், அப்பருடைய பாட்டு கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமைத்திரம் நினைந்து இங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நெடுதறியை காணலாமேன்னு பார். அப்பருடைய பாட்டு, அதாவது முதல் வரி மட்டும் நான் சொல்லி நிற்கிறோம், இந்த பாட்டு நிற்கிறோம் எவரேனும் தாமாக, அது கூட நிற்கிறோம். அவர் என்ன சொல்றார், எவரேனும் தாமாகன்றார் ஆறுமுகனாவர். இதை சொல்றதுக்கு என்ன காரணம் சொன்னா, பொதுவா எவரேனும் தாமாக என்பதற்கு நாம என்ன பொருள் சொல்வோம், எந்த சாதியிலே பிறந்தால் என்ன, நம்ம ஜாதி தான் சொல்லுவோம். ஏன்னா அதுதான் நமக்கு வேறுபாடு. எந்த சாதியிலே பிறந்தால் என்ன, இப்ப நந்தனார் புலையர் சாதியிலே பிறந்தார், அவர் அடியாரம் ஏற்றுக்கிறோம் இல்லையா. அப்பருடைய இன்னொரு பாட்டும் கூட இருக்கு இல்லையா, அங்கமெல்லாம் குறைந்த அழுகு தொடு நோயராய் ஆவுரித்து துண்டுடனும் புலையரேனும் இல்லையா. அது போல எந்த ஜாதியாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன என்பதுதான் எவரேனும் தாமாக என்பதற்கு அர்த்தம். ஆனால் ஏனாதிநாதனாருடைய நாயனாருடைய புராணத்துல சூசரத்துல அந்த பாட்டை ஏன் எடுத்து சொல்றார் என்றால், எவரேனும் தாமாக என்றால் ஏனாதிநாதருக்கு அதிசூரன் யார், நேர் பகைவன், போர் செய்து நேர் வரையில் சண்டை போட்டவன். அப்ப இங்க வந்த உடனே அவனை பகைவனா எண்ணல, எவரேனும் தாமாக என்ன, அங்க பகைவனா இருந்தால் என்ன, அந்த பகை மாறி போச்சு, அப்படி எண்ண வேண்டும்ன்றார். அதான் எவரேனும் தாமாக என்றால் போர்க்களத்தில இருந்து சண்டை போட்டு பகையாக இருந்த அந்த அதிசூரன் மறுநாள் திருநீற்றோடு வருகிறான் என்றால் அவனை சீரடியாராக வணங்குகிறார் என்றால் எவரேனும் தாமாக, யாரா இருந்தால் நமக்குதான் பகைன்றார். சேக்கிழார் கூட தாங்காம முன்னின்ற பாதகன்றார், இந்த படுபாய் பண்றான் என்றார், அவருக்கே அந்த பாதகன்ற வார்த்தை வருது. ஏனென்றால் அவன் அப்படித்தான் இருக்கிறான். ஆனால் ஏனாதிநாதருக்கு அவர் சீரடியாராக தெரிகிறார். அர்த்தம் அதுக்காக இந்த பாட்டை போடுறார், எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீர்னர் நெற்றியிலே இட்ட திருநீர்னர். அவன் என்ன உண்மையா போட்டானா பொய்யா போட்டானா அதெல்லாம் பார்க்காதீங்க, திருநீர் அணிந்தால் அதான் அது அர்த்தம்ன்றார். எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால், சாதனம் உத்ராட்சம், திருநீற்றை கண்டால் இவன் நேற்று வரலி பகைவனாயிற்றே, நேற்று வரலி திருநீர் அணியவில்லையே, இன்றைக்கு எப்படி அணிஞ்சுட்டு இருக்கிறான், நம்ம ஏமாத்துறானா என்ற அந்த எண்ணமெல்லாம் இல்லாமல், எவரேனும் தாமாக நெற்றிலே திருநீர் இருக்கிறது அவர் அடியார் என்று உள்கி உவராதே வெறுக்காமல் நடக்கும். உவராதே அவரவரை கண்ட போது, யார் யார் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கண்ட போது உகந்து அடிமை திறம் நினைந்து, அவருக்கு நாம் அடிமை அல்லவா என்று நினைந்து உவந்து நோக்கி இங்கே உவந்தவரை வரவேற்று இவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாவது ஒழிந்து, அங்கே ஒரு தேவர் இருக்கிறார் இங்கே ஒரு தேவர்னா கிடையாது, இவரை சிவனேதான் சிவனே என்று எண்ண வேண்டுமே தவிர மற்ற தேவர்கள் அல்ல என்று எண்ணி இரண்டாட்டாவது ஒழிந்து ஈசன் திறமையை பேணினார். அவர் சிவன்தான், சிவனடியார்னு சொல்லாதீங்க, இவர் தேவர் அவர் தேவர்னா என்ன அர்த்தம், வேறு தெய்வங்களை எண்ணுவது போல வேறு தெய்வங்களை எண்ணி வணங்குகிறார்களா என்றெல்லாம் எண்ணாமல் அவர் சிவனே மற்ற தெய்வங்கள் அல்ல என்று, பிற தெய்வங்களை பற்றி கூட எண்ணாமல், திருநீர் அணிந்திருக்கிற பிற தெய்வம் எத்தனையோ இருக்கு இல்லையா நமக்கு, அந்த மாதிரி எண்ணாமல் சிவனடியார் என்றால் சிவனே என்று ஈசன் திறமையினர் அவரை சிவமாகவே கருதி கவராதே தொழுமடியார். அப்படி கவராதே என்றால் உள்ளத்திலே மறைப்பில்லாமல் வஞ்சனை இல்லாமல்
அவனை வணங்குகிறார்களே அவள் நெஞ்சிலுள்ளே கன்றாப்பூர் நெடுதிரையை காணலாம் என்று யாராக இருந்தாலும் திருநீர் அணிந்தால் வணங்க வேண்டும் என்ற குறிப்பை அப்பிரபிரான் சொல்றத அந்த பாட்டை எடுத்து சொல்றார் சூசனத்தில் சொல்றார். அப்புறம் இவ்விபூதியில் எல்லையின்றி மிகுந்த பக்தியால் சிறந்தவர் இவ்வேனாதிநாதர் நாயனார் என்பது இவர் வாழ்வித்தை பயிற்றலினாலே தமக்கு வரும் வளங்களெல்லாம் விபூதியிட்ட அடியார்களுக்கே ஆக்கினமையாலும் தமது பகைவன் நீதியின்றி ஆயுதம் பிடித்து தம்மை கொல்ல புகுந்த போது தாம் அதனை தடுத்து அவனை கொல்லுவதற்கு வல்லவராய் இருந்தும் கூட அவனது நெற்றியில் விபூதியை நோக்கி அவன் கருத்தே முற்றுமிடி நின்ற பெருந்தகமையாலும் தெளியப்படும். முதல் அடுத்து சொல்றார் எப்படி திருநீற்று மேல எவ்வளவு இருக்கு பற்றி என்று சொன்னால் வாழ் பயிற்று வருகின்ற அந்த தனங்கள்லாம் பொருள்களை எல்லாம் சிறுநீராளுக்காக கொடுத்தார். எதெல்லாம் வருகின்றவன் நேற்று வரை சண்டை போட்டவன் அவனை உடனடியாக வெல்ல முடியவரால் தனிப்படையை தனியார் நேரு சண்டை போடும்போது தனிப்பொருளை வெல்லலாம். வெல்ல முடிந்தாலும் கூட நெற்றிலே நீர் கண்டதாலே அவனை அடியாராகவே எண்ணி கொல்லாமல் கொள்வது போல நின்றார் அல்லவா. இது அவருக்கு விபூதி மேல் இருக்கின்ற பக்தியை காட்டுகிறது என்று சொல்றார். அடுத்து சில செய்தி எழுதுறார். சிவதர்மோத்திரத்தில் சிவதர்மோத்திரம் என்ற நூல் அதுல படைபிடித்து தங்கையில் பற்றாரை சமரில் பாழ்படுக்க போர் உரையும் பார்ப்பாரை பற்றார் உடல் இருத்தாரே அவருக்கு பிரம்மசக்தி பாவம் ஒன்றுவதென்று உணர்க என கூறுதலாலும் சிவதர்மோத்திரம் இப்படி வருது. அந்தணர்கள் போர் செய்வது கிடையாது பொதுவா. பொதுவாக ஒரே சண்டைக்கு வந்து விட்டால் போர் புரியும் பார்ப்பார் என்றார். ஏதோ ஒரு காரணத்தினாலே பார்ப்பார்கள் சண்டை போட வந்தார் என்று சொன்னார். படை பிடித்து தங்கையில் பற்றாரை சமரில் பாழ்படுக்க போர் புரியும் பார்ப்பார் உடல் இருத்தால் அவளை கொன்றால் அவருக்கு பிரம்மகத்தி தோன்றும். போர்க்களத்திலே கொன்றாலும் கூட பார்ப்பாரை கொன்றாலும் கூட அவளுக்கு பிரம்மகத்தி வரும். அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் ராவணனை ராமன் கொன்ற பின்னால் பாவம் சூடும் சிவபூஜை செய்தவன் அல்லவா. சிவபூஜை செய்தவனை கொன்றதாலே மோசமானவன் தான். ஆனால் சிவபூஜை செய்தவனை கொன்றதாலே பாவம் சூடும் என்றுதான் ராமேஸ்வரத்தை வணங்குகிறான் என்று ஞானசம்பந்தரை எடுத்து பாடுறார் இல்லையா. அதுபோல் பார்ப்பார் குலம் என்பதாலே வேதம் ஓதுவன் என்பதாலே அவரை கொன்றால் பிரம்மகத்தி வரும். போர்க்களம்தான், போர்க்களத்துல கொன்றால் பாவம் கிடையாது வீரம்தான். ஆனாலும் பார்ப்பாரேல் என்றார் கொன்றால் அவளுக்கு பிரம்மகத்தி வரும் என்று சொல்ற அது ஒரு ஒரு விஷயம் ஒரு விதி இருக்குது. அதே போல என கூறுதலாலும் அதிசூரன் விபூதியிட்டவனாயினும் ஆயுதம் பிடித்து தம்மை கொல்ல வந்தவையானும் அவனை கொல்லுதல் பாவம் ஆகாதே எனின் அதிசூரன் வரலாம் சும்மா தானே விபூதிட்டு வந்தான் திருநீர் சும்மா வேஷம் போட்டு வந்தான் சண்டை போட தானே வந்தான் போர்க்களத்துல கொன்றா பாவம் இல்லையே அந்த நீங்க அது சொல்றது சரி சிவதர்மத்துல அப்படி இருக்கலாம். இங்கே போலியாக விபூதி அடைந்து வந்திருக்கிறான். அவன் உண்மையான பார்ப்பானும் கிடையாது உண்மையான பக்தனும் கிடையாது. போலியாக அடைந்திருக்கிறார் கொள்வது பாவம் அல்லவல்லவா என்றாலும் அவனை கொள்ளுதல் பாவம் ஆகாதே எனினும் சத்தியம் நீ சொல்லியது உண்மைதான். அவன் போலிதான் போலியா இருக்கின்ற வேடர்களை கொன்றால் தப்பு கிடையாதுதான். எனினும் இவர் தமக்கவன் தீர்வு செய்யினும் தாம் அவனை கொல்லில் தமக்கு மறுமைக்கு நரக துன்பம் வரும் என்னும் அச்சத்தால் ஒழித்தவர் அல்லர். சிவனடியார் யாது செய்யினும் அதுவே தமக்கு இனிமையாம் என்னும் ஆர்வ மிகுதியால் ஒழித்தவர் என்க. சிவனடியாரை கொன்றால் கொண்டிருப்பார் அதனால எனக்கு மறுமையிலே நரகம் வரும் அந்த பாவம் இருந்தால் நரகம் வரும் என்று அப்படி எண்ணல் அவர். ஏன்னா திருநீர் அணிந்த ஒரே காரணத்தினாலே அவன் ஏறக்குறைய சிவனடியார் போல அவன் போலியாக இருந்தாலும் திருநீர் அணிந்து விட்டார். திருநீர் அணிந்தவனை கொன்றால் நரகம் அல்லவா என்று அதற்காக ஒரு கொல்லாம் இல்லை. சிவனடியாராக இருக்கின்றவர் என்ன செய்தாலும் தனக்கு இனிமையானது அவர் தன்னை கொன்றாலும் கூட இனிமையானது என்றுதான் அவரை கொல்லவில்லையே தவிர மறுமையிலே நமக்கு நரகம் வரும் என்பதற்காக அவர் கொல்லாம இல்லை. தன்னைய ஒரு சிவனடியார் தன்னை கொள்வதாலே ஒரு மகிழ்ச்சி அவருக்கு வருகிறது என்று சொன்னார். நாம் குத்துப்பட வேண்டியதான் என்று இருந்தார் இனிமையாம் என்னும் ஆர்வ மிகுதியால் ஒடித்தவர் என்க. அப்புறம் அது ஒரு விஷயம். அது அடுத்தது தன் உயிரை விடுத்தல் பாவம் என்றும் தன் உயிரை காத்தலினும் வேறாகிய புண்ணியம் ஒன்றுமில்லை என்றும் சிவசாத்திரங்கள் கூறவும். இது ஒரு முக்கியமான செய்தி நாவலர் சொல்றது. சிவசாத்திரங்கள்னு சொல்றார் சிவன சிவாகமங்கள் சிவாஸ்திரங்கள் என்ன பண்ணுதான் சொல்ற பொழுது தன் உயிரை விடுத்தல் பாவம் தற்கொலையை புரிந்து கொள்ளுதல் பாவம்ன்றார். தன் உயிரை விடுத்தல் நம்முடைய கொள்கைப்படி
சட்டப்படியே தற்கொலை பாவம் நம்ம சொல்றோம் இப்போ. அதே போல சைவத்திலையும் கூட தன் உயிரை விடுத்தல் பாவம், தன் உயிரை விடுத்தல் பாவம் என்றும், தன் உயிரை காத்தலும் வேற ஆகிய புண்ணியம் இல்லை, தன்னுடைய உயிரை காப்பது ஒரு புண்ணியம், அது புண்ணியம்தான், ஒன்றுமில்லை என்றும் சிவசாஸ்திரங்கள் கூறவும், இவர் தமது பகைவன் தம்மை கொல்ல புகுந்த போது அக்கொலையை தடுத்து தம் உயிரை காக்க வல்லதா இருந்தும், தன்னுடைய காத்துட்டு இருக்கலாம் இருந்தும், அது செய்யாமை பாவம் என்றோ, தன்னுடைய உயிரை காத்துக் கொள்ளாது பாவம் என்றோ எனின், கருணாநிதியாகிய சிவன் பெருதற்கரையை மானுட சரீரத்தை எமக்கு தந்தது தம்மேலே பக்தி செய்து முத்தி பெறுதல் பொருட்டாதலானும், இச்சரீரம் இல்வழி அது கூடாமையானும், அவருக்கு திருத்தொண்டு செய்த பொருட்டு இச்சரீரத்தை காத்தல் புண்ணியமும், அதனை சிறிதும் நோக்காது கோபம் நோய் முதலிய எதுக்களால் இதனை போக்குதல் பாவமாயின. எது பாவம்னு சொன்னா, எது புண்ணியம் எது பாவம் என்றால், இந்த உடம்பை பாதுகாத்தல் புண்ணியம் ஏன் சொன்னாங்க என்றால், சிவரடியாருக்கு அருள் புரியவும் தொண்டு செய்யவும் சிவபூஜை செய்யவும் தான் சரீரத்தை காத்தல் புண்ணியம் தாங்க. உடம்பை காக்கிறது புண்ணியம் சொல்லல, உடம்பை ஏன் காக்க வேண்டும் என்று சொன்னார் என்றால், உடம்பை காத்தால் தான் சிவபுண்ணியம் செய்ய முடியும், சிவனையாருக்கு தொண்டு செய்ய முடியும், எனவே அது புண்ணியம் என்று சொன்னார்கள். அதை விட்டுட்டு நோய் வந்தோ இல்ல விரக்தியினாலோ தற்கொலை புரிஞ்சாலே அதுதான் பாவம், அது பாவம். எனவே அதனால சிறிதும் நோக்காது கோபம் நோய் முதலிய எதுக்களால் இதனை போக்குதல் பாவமும் ஆகின, அதான் உண்மை. விரக்தியினாலே தற்கொலை புரிந்து கொண்டால் அது பாவம், இறைவனுடைய அருளினாலே தொண்டுக்காக செய்து கொண்டால் அது பாவம் அல்ல என்பதுதான் இந்த அடிப்படை. யாரோ கூட இங்க கேட்டாங்களோ இங்க கேட்டாங்க, தற்கொலை பாவம் தானையா? அப்ப வந்து சில பேர் நாயன்மார்கள் தற்கொலை புரிந்து கொண்டிருக்கிறார்களே என்று இப்ப நான் அறிவாட்ட நாயனார் அறிந்து கொண்டார்னு பாக்குறோம், தன்னை அறிந்து கொண்டார், திருவற்றியூர்ல கலைய நாயனார் அறிந்து கொண்டான்னு பாக்குறோம் இல்லையா, அதெல்லாம் தற்கொலை இல்லவா? ஏன் இப்ப பெருமலை குறும்பனார் கபால மோட்சம் அடைஞ்சார் இல்லையா, இதெல்லாம் தற்கொலை இல்லவானு யாரோ கேட்டாங்க, இங்க கிட்டீங்களோ வேற எங்க கேட்டாங்க. அதான் நான் சொன்னேன், சிவனை நோக்கி செய்கின்ற செயலெல்லாம் குற்றம் அல்ல, அது பாவம் அல்ல. விரக்தியினால் வாழ்க்கை இப்ப காதல தோல்வி போறான், தண்டவாளத்துல தலை விடுறான், அதெல்லாம் பாவம். ஏதோ ஒரு அற்ப காரணத்திற்காக உயிரை போக்கிக் கொண்டிருக்கு இல்லையா, அதைத்தான் தற்கொலை பாவம் சொன்னாலே தவிர, பெருமாளை நோக்கி சிவனை நோக்கியோ சிவன் தொன்று நோக்கியோ செய்கின்ற அதெல்லாம் பாவம் கிடையாது என்று நாம சொன்னோம். அதத்தாங்க அவர் சொல்ற, இந்த சரீரம் காத்தல் புண்ணியம் என்றா எதற்கு சரீரம் காக்கணும், உலக இன்பத்துக்காகவா? பூஜை செய்வதற்காகவும் சிவனடியார் தொண்டு செய்வதற்காகவும் காக்கணும், அதுதான் புண்ணியம். அதே போல இங்க சொல்றாரு, நோய் போன்ற வந்து தற்கொலை புரிந்து கொண்டால் அது பாவமே தவிர இது பாவம் கிடையாது என்று சொல்ற. இந்நாயனார் தமது சரீரத்தை இங்கே பேணாது இன்றமைக்கு ஏது, சரீரம் வேண்டாம் ஏன் சொன்னார், கொல்லட்டும் ஏன் என்றார் என்றால், சிவன்பால் உள்ள பக்தி, சிவனடியார் நிலை கொண்ட பக்தியின் காரணமாக சரீரம் போனாலும் பரவாயில்லை என்று சொன்னார். எனவே அது இத்துணைத்தன்று கூறலாகாது பெரும் புண்ணியமாதல் காண்கப்பா, இது பாவம் கிடையாதுப்பா, தற்கொலை செய்ய பாவம் கிடையாது, சிவனடியாருக்காக உயிரை விடுறான்னு சொன்னா அது பெரும் புண்ணியமாதல் காண்க. இக்கருத்து நோக்கி என்றோ, இக்கருத்து நோக்கி என்றோ, குரு லிங்க சங்கமங்களுக்கு இடையூறு மறும்படி பக்தி மிகுதியாலே தன் உயிர் விடுத்தல் புண்ணியமாம் என்று சிவாகமங்கள் கூறியதும் இங்க. சிவாகம கருத்தை எல்லாம் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுவார் நாவலர், அது சொல்றாரு, குருலிங்க சங்கமத்தின் வழியிலே வருகின்ற அவற்றையெல்லாம் நீக்கிக் கொண்டால் அது புண்ணியம்தான், அதனால உயிர் போதும்னு வச்சுங்க, அது புண்ணியம்தான் என்று சொல்ற. குருலிங்க சங்கம் என்ற உமையம்மை பூஜை பண்ற பொழுது கூட வெள்ளம் பெருக்கெடுத்து வருகின்றது, கம்பையார் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகின்ற பொழுது இலிங்கம் அழிந்து விடக்கூடாது, தான் போனா பரவாயில்ல, தான் அடிச்சு கொண்டு போனா பரவாயில்ல, இலிங்கத்திற்கு கேடு வரக்கூடாது என்று அழைத்துக் கொண்டான்னு பாக்குறோம் இல்லையா காஞ்சி புராணத்துல. அதுபோல் குரு லிங்க சங்கமம், குருவுக்கு ஏதாவது தீங்கு வந்தால் அதை காப்பாற்றி உயிர் போனால் அது பெரும் புண்ணியம். இலிங்க பூஜை, சிவபூஜை செய்கின்ற பொழுது இலிங்கத்திற்கு ஏதாவது ஊறு வந்தால், ஏன் சண்டேச நாயனார் அடிக்கடிக்கு அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தார் என்றால், இலிங்கத்திற்கு தவறு செய்ய வந்தால் உடனே அவருடைய காலை போய்கிட்டார், தந்தையை கொண்டு விட்டார்னு பார்க்கிறோம் சண்டேச நாயனார். அதுபோல இலிங்க பூஜை செய்கின்ற பொழுது அதற்கு இடையூறு வந்து அதை காப்பாற்றுவதற்காக உயிர் போனாலும் பெரும் புண்ணியம், ஒரு அடியாரை காப்பாற்றுவதற்காக உயிர் போனாலும் பெரும் புண்ணியம் இதெல்லாம் என்று சிவாகமங்கள் சொல்வதாலே, தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளுதல் பாவம் என்று இருந்தாலும் இது போன்ற நிலைகளிலே செய்தால் அவையெல்லாம் பெரும் புண்ணியம், அதுதான் ஏனாதிநாதர் செய்தார் என்று சொல்ற.
அதான் அங்க சொல்றார் முத்தநாதனும் அதை எடுக்கிறார். முத்தநாதனும் அதிசூரனும் அதுக்கடுத்து எழுதுறார் யாண்டு புக்கார்கள் ஐயா இவங்க செய்து பெரிய புண்ணியம்தான், அந்த ரெண்டு பேரும் விட்டுட்டீங்களே, இப்போ சிவனடியாக இருக்கிற அலிசூரனை கொன்றான் இல்லையா, ஏனாதினாரை கொன்றான் இல்லையா அலிசூரன், அவன் என்ன ஆனா மெய்ப்பொன்னாரோட குத்துரும் குத்துக்கிட்டு போயிட்டானே அவன் என்ன ஆனா என்றால் அவர் எடுக்கிறார் முத்தநாதனும் அலிசூரன் யாண்டு புக்கார்கள் எனின் மெய்யடியார்களை வஞ்சித்துக் கொண்ட பெரும்பாரகத்தான் நரகத்தில் விழுந்தார்கள் என்றே கொல்லப்படும். அது சந்தேகப்படாது, அது ஏன கேள்வியா கேட்கல, இவர் கேள்வியா கேட்கறியே, பெரிய புண்ணியம் செய்த சிவனடியார்கள் அந்த மெய்யடியார்களை வஞ்சித்து கொன்றான், அது வேற வஞ்சித்து ரெண்டு பேரும் வஞ்சித்து கொன்றார், நரகத்தில் தான் விழுவார்கள் என்றே கொல்லப்படும் தான். சரி, அப்புறம் அதுக்கு அதுக்கு மேற்பட்ட ஒரு தடை, அவர்கள் சிவவேடம் தெரித்தமையால் பயன் இல்லையோ எனின், நீங்க சொல்றது சரிதான் வஞ்சித்து தான் கொன்றாங்க, ஆனா நல்ல சிவவேடம் தானே போட்டு வந்தான், முத்தநாதன் பரமானம் போட்டுட்டு வந்தான், இவன் நல்லா நெற்றில பூரி பூச்சி கொண்டு சிவவேடமாக வந்தானே, அவர்கள் சிவவேடம் தரித்தமையால் பயன் இல்லையோ, அப்ப என்ன அது பயன், திருநீர் அணிந்தால் பயன் தானே சொல்றீங்க, பயன் இல்லையோ எனின் என்றார். அதான் டாக்டர் சொல்றதுதான், அரசினிடத்து சிறிதும் பக்தியின்றி அவனுடைய அவனுக்குரிய அடையாளங்களை தரித்து பிறரை வஞ்சித்து அவருக்கு தீங்கு செய்தோர் அடையாளம் தெரியாது தீங்கு செய்தோரிடம் மிக பெரும் தண்டனையை அவ்வரசனாலே பெற்று விருந்துவர் முதல் வார்த்தை. அதாவது அரசனிடத்திலே பக்தி கிடையாது, ஆனால் அவனுடைய கிரீடம் பால் எல்லாம் போட்டுக்கிட்டான, ஒருத்தன் போட்டுக்கிட்டே ஒருத்தனை போய் வெட்டுறான்னு வச்சுங்களேன், வெட்டினா இப்ப ராஜா வெட்டினார்ல சொல்லுவாங்க, அவனு ராஜா வெட்டினார், ராஜா வெட்டினா தப்பு கிடையாது, ஏதோ காரணத்தினால வெட்டினான்னு சொல்லுவாங்க, ராஜா வேடம் போட்டு கொண்டு ஒருத்தர் வெட்டினான்னு சொன்னா ரெண்டு தப்பு பண்றான், ராஜா வேடம் என்ன போட்ட கிரீடம் அணிந்து கொண்டிருக்க ஏன், இப்ப போலீஸ்கார் இப்ப சொல்றேன் இல்லையா, இங்க நடக்குது இல்லையா, போலீஸ்காரவரே வேஷம் போட்டுக்கிறான் திருடுறான் இல்லையா, போலீஸ்காரவே வேஷம் போட்டுட்டு திருடுறாங்க இல்லையா பொய்யாக, அது போல ராஜா வேடம் போட்டது முதல் தப்பு, அடுத்தது அவனை கொன்றது தப்பு என்று ரெண்டு தப்பு அவன் செய்திருக்கிறான் என்று அவன் தண்டனை அதிகம் அவனுக்கு உண்டல்லவா. அதுபோல் சிவனிடத்து சிறிதும் பக்தியின்றி அவருக்கு உரிய சின்னங்களை தரித்து பிறரை வஞ்சித்து அவருக்கு தீங்கு செய்தோர் அச்சின்னங்கள் தெரியாது தீங்கு செய்தோரிடம் மிகப்பெரும் தண்டத்தை இருவார்கள், அடிஷனலா தண்டனை என்றார், எவன் என்ன பண்ணுவான் இவனுக்கு அடிஷனலா கொடுறான்னு இல்லையா, தப்பு பண்ணா என் நரகம் தான், இவன் அப்படி இல்லை சிவபெருமானுடைய திருநீட்டு அணி கொண்டு தப்பு பண்ணான் இல்லையா, இன்னும் பெரிய தப்பு அது என்று மிகப்பெரிய தண்டனையை அவர் அனுபவிப்பார்கள் என்பது துணியப்படுங்க. நான் இதை வைத்து சொல்றான் இல்லையா, ராஜா வைத்துன்றத நம்ம காவலாளி வைத்து சொல்றோம், காவல்துறையில அது போல காவல்துறை இல்லாதவன் தன்னை காவலாளியா வைத்துக் கொண்டு இன்ஸ்பெக்டர் வைத்துக் கொண்டு ஏமாத்துறான் இல்லையா, அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறான், அது போலத்தான் இங்கே நடக்கும். எனவே சிவனை எண்ணாமல் திருநீர் அணிந்து கொண்டு செய்கின்ற வஞ்சனை இருக்கல்லவா அதற்கு பெரிய தண்டனை உண்டு என்று எண்ண வேண்டும். ஆதலால் பெரும் பாதகர்களாகிய அவ்விருவரும் பெரும் பாதகர்களாகிய முத்தநாதரும் இந்த அதிசூரனும் மிக கொடிய நரகத்தில் வீழ்ந்தார்கள் என்று சத்தியம்ட்டார், சிவவேடத்தால் சிறிதும் பயன் பெறாதுனர், அதனால் அவள் பயன் கிடையாது, சிறிதும் பயன் பெறாது, மிக கொடிய நரகத்தில் வீழ்ந்தார்கள், ஏன்னா ஏழு நரகம் சொல்லுவாங்க, நரகத்துல ஏழு வகையா இருக்குதான் இல்லையா, ஸ்பெஷலா இருக்கிற செல் இருக்குது, அந்த மாதிரி ஏழு நரகன்றா, அந்த ஏழு நரகத்து நரகம் ஏழு நாடினராயினு ஞானசந்திர கூட வர்றாரு இல்லையா, அந்த ஏழு நரகத்துல எங்க கொடிய நரகத்தை கொண்டு போய் வீழ்ந்தார்கள் என்பது சத்தியம் தான். அப்புறம் சிவன் விதித்த வழி ஒழுகாதவருக்கு வேடத்தால் பயன் இல்லை, அது அடிப்படை, சிவனுடைய விதிப்படி சிவரோ அந்த சிவாகம விதிப்படியோ சிவபூஜை நெறிப்படியோ நடக்காது, வெறும் வேடத்தில் அணிந்து கொண்டிருந்தால் சிவவேடத்தால் பயனில்லை என்பதைத்தான் திருமூலர் வேடம் நெறிநில்லார் வேடம் பூண்டு என் பயன் என்று சொன்னார், வேடம் நெறிநில்லார் வேடம் பூண்டு என் பயன், வேடம் நெறிப்போர் வேடம் மெய்வேடம் என்ன, வேடம் நெறிநின்றால் தான் அதான் மெய்வேடம், இதெல்லாம் பொய் வேடம், அப்ப என்ன ஆகிறது, வேடம் பொய்யாக இருப்பதாலே பயனும் கிடையாதுன்னு அர்த்தம், வேடம் மெய்யாக இருந்தால்தான் பயன், திருநீற்று வேடம் மெய்யாக இருந்தால்தான் திருநீற்றுடைய பயன், திருநீற்று வேடம் பொய்யாக இருந்தால் பொய்ப்பயன்தான் என்று சொல்றார், வேடம் நெறிநில்லார் வேடம் பூண்டு என் பயன், வேடம் நெறிநிற்போர் வேடம் மெய் வேடமே, வேடம் நெறிநில்லார் தம்மை விரல் வேந்தன், வேடம் நெறி செய்தால் வீடு அதுவாக என்றார். அந்த பாட்டுக்கு எப்படி அர்த்தம் சொல்றாங்க, நான் முதல்ல அப்படிதான் படிச்சேன், அப்பா வேற மாதிரி அர்த்தம் எழுதியிருக்காங்க, அதாவது இந்த மாதிரி போலி வேடம் புரியறான் இல்லையா,
போலியாக போலி சாமியார் போலி விபூதி போலி சடையெல்லாம் வச்சு கொண்டு போலி காவி உடை அவர் சொல்றாருங்க. வேட நெறிநில்லார் வேடம் பூண்டு என் பையன் வேட நெறிப்போர் வேட நெறிநில்லார் தம்மை அவன் என்ன பண்ணும் வேந்தன் விரல் வேந்தன் வேட நெறி செய்தால் வீடு அதுவாக வேண்டார். அது என்ன எழுதினாங்க ஏதோ யாரோ ஒரு உரையில இந்த மாதிரி இருக்கிற போலி சாமியாரெல்லாம் விட்டு வைக்க கூடாது வெட்டி பண்ணும் ராஜா கூப்பிட்டு அவன் பொய் தானே வஞ்சனை தானே செய்யறான் அவன் குற்றவாளி தானே எனக்கு குற்றவாளி அப்படி போலியா வச்சுக்க அதுக்கு வெட்டி விடும் ஆளுக்கு வீடு அதுவா அது உனக்கு அது கவலை கிடையாது பார்த்து கொலை அல்ல வீடு வீடு வேட உனக்கு கிடைக்கும் என்று போலி வேடதாரிகளை கொன்றால் அரசன் நீதிப்படி தண்டனை செய்தால் தண்டித்தால் அது கொன்றால் அவர்கள் வீடுதான் என்று சொன்னார்னு அப்பா அப்படி எழுதல அப்பா வேற மாதிரி எழுதுறாங்க. என்ன எழுதுனாங்க வேட நெறி இல்லாதவன்லாம் போலி வேட நினைஞ்சிருக்காங்க அவன் எல்லாம் கூப்பிடணுமா கூப்பிட்டு வேட நெறி நில்லுங்கப்பா ஏதோ வேஷம் போட்டீங்க இல்லையா ஒழுங்கா இருங்க என்று அவர்களை ஒழுங்குபடுத்தணும் கொல்லக்கூடாது வேட நெறி நிற்கும்படியாக செய்யுங்க. அந்த வேட எந்த வேடம் அணிந்தார்களோ அது போல துறவியா இருந்தால் துறவி ஒழுக்கத்தில் ஒழுங்காயிரு திருநீர் அடைந்தியா சிவவேடத்தில் ஒழுங்காயிரு என்று அவனை சொல்லி அனுப்பு ஜாக்கிரையா எச்சரித்து அனுப்பு அவனை என்று வேட நெறிநில்லார் தம்மை விரல் வேந்தும் வேட நெறி செய்தால் வேட நெறி செய்தால் என்றால் அந்த வேடத்துக்கு ஏற்றாற்போல நெறிக்கு அவனை பயன்படுத்தி பழக்கப்படுத்தி ஒழுக்கமாக இருப்பா இனிமேல் என்று சொல்லி எச்சரித்து அனுப்பி அவன் ஒழுங்கா இருப்பான் என்று அந்த அளவில் அப்பா எழுதுறாங்க. ஆனால் சில பேர் அதெல்லாம் இல்லை அவனை விட்டு வச்சா அவன் எங்க ஒழுங்கா இருக்கிறான் அவனை கொண்டுடுன்றான் அப்படி இருக்குது என்பது ஒன்று. என்றும் தமமிக்கவரே தலையான வேடர் அவமிக்கவரே அதிகுலை வேடர் அவமிக்கவர் வேடத்தை வேட தகாதவர் வேடம் தவமிக்கவர்க்கன்றி தாங்கொண்ணாது என்றார். அது இன்னொரு விஷயம் சொல்றார். இந்த வேடர் என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம், வேடம் அணிந்தவர்னு ஒரு அர்த்தம், திருநீர் வேடம் தான் திருநீர் அணிந்தவன் வேடர்னு சொன்னால் மறைந்து கொள்றவன் அர்த்தம், மறைந்து கொள்கின்ற வேடர்களுக்கெல்லாம் வேட்டுவர் வேடர்னு சொல்ற இல்லையா. அதை சொல்றாரு இங்க என்ன சொல்றார், தவம் செய்து இது போல திருவேடம் அணிந்திருந்தால் அவர்கள் தலையாய வேடர்கள் தலையான திருவேடம் அணிந்தவர்கள், அவம் மிக்கவர் இது போல திருநீர் அணிந்து கொண்டு பொய் சொல்றான் இல்லையா வஞ்சனை பண்றான் இல்லையா அவன்லாம் வேடர் இருந்தார் அவன்லாம் மறைந்திருக்கிற வேடர்கள், வேடரை போல கொலை செய்ய வேண்டவர்கள் எல்லாம் கொலை செய்கின்ற வேடர்கள் அவமிக்கவரே அதி கொலை வேடர் இவர்களெல்லாம் திருவேடம் உடையவர்கள் அவர்கள் கொலை வேடர் என்று அவர் சொல்றார். அதனால தாங்குண்ணாது அவர்கள் எல்லாம் இந்த பூமி தாங்காதுன்ற திருமந்தத்தில் கூறுமாறு காண்க. எங்கனமாயினும் அப்புறம் அதுக்கு முடிவு சொல்றார், எங்கனமாயினும் அவர்கள் சிவவேடம் தரித்தவர்கள் அன்றோ, நீங்க சொல்றதுலாம் சரிங்க இருந்தால் எங்கனமாயினும் அவர்கள் சிவவேடம் தானே அது மெய்ப்பொருள் நாயனார் சொல்றார். மெய்ப்பொருள் நாயனார் சிவவேடமே வேடம்னா இல்லையா, மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள்னா இல்லையா, எவ்வாறாயினும் அவர்கள் சிவவேடம் தரித்தவர்கள் அன்றோ அது நோக்காது நீர் அவர்களை பாதகர்கள் என்று இகழ்ந்தது என்னை அவங்களே பாதகர் மேல சொல்றியே அந்த பாதகளுக்கு கூடிய நரகம் சொல்றியே என்று கேட்டால் அதுக்கு எழுதுறார், மாதவ வேடம் கொண்ட வன்கணான் என்றும் முன்னின்ற பாதகனும் தன்கருத்தே முற்றுவித்தான் என்றும் ஆசிரியர் சேக்கிழார் நாயனாரே இழந்தார். திருநீர் அழிந்தவளவே பாதகன் சொல்றீங்களே இவர் கேட்டா ஆறுமணி சொல்றாய் என்னையா கேட்கிற சேக்கிழாரே சொல்றார் இல்லையா முன்னின்ற பாதகன்றார் அவரே சொல்றார். மாதவ வேடம் கொண்ட வன்கணான் அங்க அலி இவருக்கு மெய்ப்பொல் நாயனார் மாதவர் வேடம் கொண்ட வன்கணான் மோசமான கொடுமையானவன் என்று ஆசிரியர் சேக்கிழார் நாயனார் இகழ்ந்தமையால் யாமும் இகழ்ந்தோம் நாங்களும் இகழ்ந்தோம் சேக்கிழார் நாங்களும் கேட்டுறோம். நானும் சொல்லுது எனக்கெல்லாம் தகுதி கிடையாது நாவல் என்று சொல்றா எனக்கெல்லாம் அவளை பாதகம் சொல்ல தகுதி கிடையாதுப்பா, சேக்கிழார் நாயனார் என்ன சொன்னாரோ அதுதான் நான் சொல்றேன் அப்படி அவங்க பாதகர்னா எனவே நான் பாதகன்றேன் வன்கணான்னு சொன்ன நான் வன்கணான்னு சொல்றேன் என்று சேக்கிழார் நாயனார் வழியிலே நாங்கள் பாதகம்னு சொல்றோம். அவர் சரி சொன்ன அவர் இகழ்ந்தமை குற்றமாகாதோன்னு கேட்கிறார் அடுத்து இல்லையா அவன் சேக்கிழார் செய்த அது தப்பு இல்லையா அவருக்கு அவ்வளவு பெரிய சொல்லாமா சேக்கிழார் கேட்கிறாரே அவர் சொல்லாமா பாதகன் சொல்லாமா வன்கணான் சொல்லாமா என்றால் அவர் இகழ்ந்தமை குற்றமாகாதா என ஆகாதுன்ட்டார் ஆகாது. மெய்ப்பொருள் நாயனாரும் ஏனாதிநாத நாயனாரும் பிறிதொன்றும் நோக்காது இவர் சிவனடியார் என்பது நோக்கி அவர்கள் கருத்தின்படி நின்றவைக்கு சிவபக்தியே ஏது. மெய்ப்பொருள் நாயனார் ஏனென்னார் அவர் சிவனடியார் என்று சிவபக்தி, ஏனாதிநாத ஏனென்னார் அடிசூரல் சிவனடியார் என்று நின்னார் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அடிப்படை சிவபக்தி தானே காரணம். ஏனாதிநாதனாரும் மெய்ப்பொருள் நாயனாரும் அவர்களாலே குத்துண்டார்களே அவர் சிவபக்தி தானே காரணம். அதுபோல் ஏதுவாயின போல் சேக்கிழார் நாயனார் அப்பாதகர்களை இம்மெய்யடியார்கள் வஞ்சித்துக் கொண்டார்களே என்பது நோக்கித்தான் இகழ்ந்தார். அதுவும் இவருடைய சிவபக்தி தான்
எனவே இழந்ததுக்கு காரணம் என்ன என்றார், அவர்களுக்கு சிவபக்தி இருந்ததாலே அவர்கள் கொல்ல கொண்டார்கள், அவர்களை அவர்களை அடியாளை ஏற்றுக்கொண்டார் அவங்க ரெண்டு பேரும். அதுபோல இவருக்கும் சேக்கிழாருக்கு சிறந்த சிவபக்தி அல்லவா? எனவே இப்படிப்பட்ட நாயனாரை, மெய்ப்பொருள் நாயனாரையும் ஏனாதினாரையும் கொண்டார்களே பாவிகள், மெய்யடியாளை கொண்டார்களே என்ற அந்த சிவபக்தியால் தான் அவர் இகழ்கின்றார். அதனாலே அது தவறு கிடையாது, பாதகம் இல்லை என்று இவ்வளவு தூரத்துக்கு வாதம் பண்றார் இந்த ஏனாதினார் சொல்ற பொழுது. அதுல மெய்ப்பொருள் நாயனாரை இணைத்து நாம் இதுக்கெல்லாம் பதில் நம்ம நாவலில் சொல்றார். என்ன, நாவலருடைய சூசனம் கொஞ்சம்தான் கிடைக்குது, அதிகமாக எல்லாத்துக்கும் கிடைக்கல, கொஞ்சம்தான் அவர் எழுதியிருக்கிறார், எல்லா நாயனாருக்கும் எழுதலை கிடைக்கல. அதனால இப்போ என்ன செய்திருக்காங்க, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன், இலங்கையில் ஒரு அன்பர் பெரிய அடியார் ஒருவர் மற்ற எஞ்சி இருக்கிற சூசனங்களுக்கெல்லாம் அவர் உரை எழுதியிருக்கிறார், இது போல நாவலர் போலவே உரை எழுதியிருக்கிறார் என்று நான் பார்த்தேன். அந்த புத்தகம் நான் ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன், அதை அந்த காலத்தை போனபோது பார்த்தது, அது ரொம்ப கனமாக இருந்தது எனக்கு. எனக்கு அவங்க கொடுக்கும் இல்லை, அவங்க ஒன்று தான் வச்சுருந்தாங்க, எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு போயிட்டு அவங்க இல்லை. இப்போ எங்கேயாவது இந்த பக்கத்தில் இலங்கை அன்பர்கள்கிட்ட இருந்தால் இருக்கும், இருந்தால் நம்ம பார்க்கலாம். அது எங்கேயாவது அண்மையில் வேற எங்கேயோ ஒருத்தர் கூட நான் பார்த்தேன், அதை அது இப்போ விலைக்கு வருதா இல்லான்னு தெரியல. ஏன்னா இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து பலவற்றை விற்பனைக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க, அது போல செய்யலாம் பார்த்தா தெரியும். ஏன்னா நான் அந்த துணை பார்த்துருக்கேன். ஆறுமுகனாவுடைய சூசனத்தோடு இல்லாத சூசன பகுதிகளுக்கெல்லாம் சூசனம் எழுதி ஒரு பெரிய புத்தகம் எவ்வளவு பெருசு போட்டிருக்கான், இவ்வளவு பெருசு இருக்கும் அந்த போட்டிருக்கான். அது இருந்தால் பார்க்கலாம், ஏன்னா இப்ப பின்னால வந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இருந்தாலும் நாவருடைய சூசனம் நமக்கு கிடைக்கல, எல்லாவற்றுக்கும் நமக்கு கிடைக்கல. ஆனா கண்ணப்ப நாயனார் நம்ம படிக்க போறோம், அதுக்கு கிடைக்குது, கண்ணப்ப நாயனாருக்கெல்லாம் கிடைக்குது நம்ம பார்க்கும் பின்னால. அதனால இப்போ ஏனாதிநாத நாயனார் அவருடைய சூசனத்தை விபூதி மேல் பக்தி மிகுதி அதான் அவர் எழுதுறார், விபூதி மேலே இருந்த பக்தியினாலே அவர் எல்லாம் செய்கிறார் என்றும் அதனால வருகின்ற தடை விடைகளை ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். சிவாகம செய்திகளை சொல்லி தற்கொலை பாவம் தன்னை காப்பாற்றுதல் புண்ணியம் என்றால் எந்த நோக்கத்திலே ஆகமங்களே சொல்லப்படுகிறது என்றால் சிவபூஜை செய்வதற்காக. இப்போ மார்க்கண்டேயரோட விளையாட்டை தான் சொல்றாங்க, 16 வயது அவருக்கு அவருக்கு அந்த ஆயுள் முடிஞ்சு போச்சு, ஆயுள் முடிந்தாலே அவன் வந்து கொல்ல வரான், எடுத்துக்கொள்ள வரான், அவங்ககிட்ட தப்பு கிடையாது, அவனுக்கு மேல தப்பு கிடையாது. அவனை ஏன் காலால் உரைத்தான்னு கேட்கிறான், அவன் தன்னுடைய கடமையைத்தானே செய்ய வந்தான். 16 வயது முடிந்தவுடனே மார்க்கண்டேயருக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு, விதிப்படி ஆயுள் முடிஞ்சதான் எடுக்க வேண்டியதுதானே, பெருமான் ஏன் காலால் உரைத்தான் என்கிற பொழுது என்ன ஒரு செய்தி என்றால், அதான் அவர் செய்தது. மார்க்கண்டேயன் சிவபூஜை செய்கிறான், தன்னுடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு தெரியும், அவனுக்கு தெரியும் எவன் வரான்னு தெரியும். என்ன சொல்றாரு மார்க்கண்டேயர், பெருமானே இப்படி பூசிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போகிறதே என்று அழுதாராம், என்னுடைய ஆயுள் போய்விட்டா உன்னை பூசிக்க முடியாதே என்று வருந்தி அழுகிறார். அப்ப பூஜை செய்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கின்ற காரணத்தினாலே அதை மெச்சி அவர் என்ன செய்கிறார், காலரை உரைக்கிறார். இனிமேல் சிவனடியார்கிட்ட நீ வராதப்பா நான் பார்த்துக்கிறேன் என்று உரைத்தானா என்ன அர்த்தம், சிவனடியாருக்கு சிவனுக்கு பூஜை செய்வதற்குத்தான் ஆயுள் இருக்கணுமே தவிர சும்மா ஆயில் இருந்து கொண்டு பேரம் பேத்தி எடுத்துக்கிட்டு அவன் கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்கிறதுக்காக கிடையாது, அது கிடையாது அடிப்படை. அதனாலதான் திருக்கடவுல போய் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், இதுவரையில் நான் சிவபூஜை பண்ணல, இனிமேலாவது நான் சிவபூஜை பண்ணணும் பெருமானே, கொஞ்சம் ஆயுள் கொடு, அதுதான் கேட்கணும். அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டான், இப்போ இருக்கிறவன் என்ன சொல்லலாம், ஆயுள் வளரும் போங்க, ஆயுள் வளரும் போங்கன்னா எப்படி வளரும், ஆயுள் எப்படி வளரும் என்று அடிப்படையாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம். அப்பா எழுதியிருக்காங்க, அப்பாவும் எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, அப்பாவும் எழுதியிருக்காங்க ஒரு இடத்துல, அப்பாவுடைய ஆயுள் கூட 60-62 தான் அப்படி இருந்துதான் முதல்ல அவங்களுடைய ஜாதகம், ஏன்னா அப்பா ஜாதகம் பார்ப்பாங்க நல்லா, அவங்களுடைய ஆயுட்காலம் வந்து 62 வயதுக்குள்ளதான் இன்னும் அப்படிதான் இருந்துதான் சூழ்நிலை அவங்களுக்கு அந்த காலத்துல. அந்த சமயத்துல அங்க தருவூரத்தில் இருக்காங்க, நான் தருவயாதி இருந்தோம், அப்ப இதெல்லாம் அப்பா திருமுறை உரையெல்லாம் தான் எழுதுறாங்க. அப்பாவுக்கு 62 வயதுன்னு ஆயுள்னு சொன்னா, நாங்க 62ல போனோம், 55 ஒரு 7 வருஷம் தான் அப்புறம், அந்த 7 ஆண்டுகள்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனால் அவங்க அப்பா அதுக்கப்புறம் இருந்து எவ்வளவு எழுதினாங்க இல்லையா, அப்பா என்ன செய்தாங்களா, நம்மளுக்கு ஜாதகப்படி ஆயுள்னோ குறைவா இருக்கிற மாதிரி தெரிகிறது, இயல்பாகவே நமக்கு திருக்கடவுர் பக்கத்துல நம்ம இருக்கிறோம், ஏன்னா தர்மயாதன் பக்கமே திருக்கடவுர் பக்கம் தான், ஒரு 1.5 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல போயிடலாம் பஸ்ல என்று அவங்க என்ன செய்தாங்க, ஒவ்வொரு அவங்க பிறந்த நட்சத்திரத்தின் பொழுது அஸ்வினி நட்சத்திரம் அவங்க பிறந்து
ஆனா ஒவ்வொரு மாதமும் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு திருக்கடவுருக்கு சென்று அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க. ஆயுள் நீட்டிப்புதான் என்னது எதுக்காக என்றால் இன்னும் நிறைய எழுத வேண்டி இருக்கிறது, நமக்கு எவ்வளவு இருக்குது என்ற அந்த நோக்கத்துக்கு தான் அவங்க போய் இருக்காங்க. வாழ்க்கையில நம்ம நம்ம ரொம்ப நாள் இருக்கணும் அதுக்காக இல்லை அவங்க. அது எனக்கு பின்னால் அவங்க என்கிட்ட லேசா சொன்னாங்க, எழுதி இருக்கிறாங்க ஒரு இடத்துல. அப்ப 62 வயதுன்னு சொல்ற பொழுது அவங்க அது முன்னே ஆரம்பிச்சிட்டாங்க, 62 வயதுக்கு முன்னே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவால போக முடியாத பொழுது நான் போவேன், அப்பெல்லாம் நாம என்ன அனுப்புவாங்க. அப்ப விடாம அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும். அங்க போன உடனே அப்பாவை பார்த்தா அப்பாவுக்கு தெரியும் நல்லா, என்ன தெரியாது பல பேருக்கு. நான் போயிட்டு அந்த அர்ச்சனைக்கு அப்பா பேரை சொன்ன உடனே ஓ ஐயாவா சரிதான்ட்டு உடனே மகிழ்ச்சியா போவாங்க, எடுத்து போவாங்க. அந்த காலத்துல திருக்கடவுர்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. திருக்கடவுர்ல நாம் போய் கார்ல பஸ்ல பஸ் தான் பஸ்ல போய் இறங்குவோம். இறங்கன்னா கோயிலெல்லாம் போயிட்டு வந்து ஒரு மசால் வடையும் டீயும் குடிப்பாங்க, அதான் ஒரே கடை தான் இருக்கும். மசால் வடையை குடிச்சு பஸ் எப்போ வரும் போகும். இன்றைக்கு பார்த்தா எங்கேயோ இருக்குது திருக்கடவுர், பார்த்தா சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு. பாராட்ட வேண்டியதுதான், பாராட்ட வேண்டியதுதான். ஆனா என்ன ஆயிடுச்சு, எல்லாம் வேற மாதிரி என்ன போயிடுச்சு. நிறைய எல்லாருக்கும் அந்த யாகம் செய்ய வேண்டும், ஐயர்களுக்கு கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும் சொல்லி ஒரு பேக்கேஜ் மாதிரி போட ஆரம்பிச்சான். பேக்கேஜ் மாதிரி நடக்குது, அதெல்லாம் உண்மை இல்லை. 60 வயது என்று சொன்னால் அது வரையிலும் பூஜை பண்ணலையா, இனிமேல் நான் ஐயா பூஜை பண்றேன், எனக்கு பூஜை பண்றதுக்கு ஆயுள் கொடு என்றுதான் கேட்டோம். அப்படித்தான் மார்க்கண்டேயன் கேட்டான். அதுதான் அந்த மார்க்கண்டேயனுடைய மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் வளர்ந்து என்று இளமையா இருக்கான் அதை மட்டும் சொல்றாங்களே தவிர எதுக்காக அவன் இளமையா இருக்கான், ஏன் அவர் என்ன கேட்டார், மார்க்கண்டேயர் என்ன கேட்டார் என்று தெரியாமல் பேசுறாங்க இல்லையா. அதான் சொல்றார், தன்னுடைய ஆயுள் வளர வேண்டும் என்று சொன்னால் பூஜிப்பதற்காக தன்னை தாய் தன்னை மாய்த்துக் கொள்ளக்கூடாது, தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சிவாகமன் சொல்வதற்கே காரணம். மானுட பிறவிதானம் வகுத்தது மனவாக்கு காயம் ஆனெடுத்து ஐந்து ஆடு அரண்மனைக்காக அல்லவா என்று. இதையெல்லாம் தெரிஞ்சுதான் அப்பர பெருமான் ரொம்ப வருந்துறார். இந்த பிறவியை கொடுத்தான் பெருமான் எவ்வளவு, ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா ஏறக்குறைய 30 ஆண்டு, 30 ஆண்டு காலம் இளமை போய்விட்டதே, நமக்கு இளமை காலத்தில் இருந்து பெருமானை பூசிக்கின்ற எண்ணம் எல்லாம் போய்விட்டதே என்றுதான் போற்றாதே ஆற்றனால் போக்கினேன் ஆற்றனால் போக்கினேன் என்று வருந்துறார். ஞானசம்பதரை போல நாம இல்லையே, இளமையிலேயே அவருக்கு வந்து விட்டுறது ஞானம் வந்தது அல்லவா, நமக்கு அப்படி இல்லாமல் போய்விட்டோமே என்று வருந்தார்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு பிறவி கொடுத்தும் கூட நாம் அதை வீணாக்கிட்டோம் நினைந்தார். பின்னால் அதை அவர் காம்பன்சேட் பண்ணிட்டார். கடைசியில் பார்த்த பின்னால வந்து எல்லாவற்றையும் நிறைய பெருமான் அவர் மூலமாக எவ்வளவு பதிகங்கள் அது 6ஆம் திருமுறையில இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாவலர் எழுதுற மாதிரி ஆகம செய்திகள் எல்லாம் அவர் எழுதுறார். பல செய்திகள்லாம் எழுதி பெருமானை வழிபடுகிறார்னு பார்க்கிறோம். அதனால் நம்முடைய சைவத்துல அந்த விஷயத்தை நாம தெரிந்து கொள்ளும், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தற்கொலை புரிந்து கொள்ளக் கூடாது என்பதற்கு இதுதான் என்ன காரணம் என்று. மாணிக்க வாசருடைய வரலாற்றை படிக்கிற பொழுதும் திருவாசகத்தில் வருது இல்லையா, நீ திருவடி சுட்டிய உடம்பல்லவா இது, நான் எப்படி நான் தற்கொலை புரிஞ்சுக்குவேன், இல்லைன்னா எல்லாரும் போயிடறா தீயில போய் விழுந்துடுறாங்க இல்லையா. அப்படித்தான் நீ உன்னாலே ஆட்கொள்ளப்பட்டவன்னா உன்னுடைய திருவடியின் தலைமையில சுட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திருமேன் நீ என்னை ஆட்கொள்ள வேண்டுமே தவிர நானாக என்னை போக்கிக் கொள்ளக்கூடாது என்றுதானே இருக்கிறார். இல்லை என்றால் அது சொல்றாளே தலை கீரேன் முட்டேன் வரையிலிருந்து விடமாட்டேன்றனே என்றெல்லாம் சொல்றாரு இல்லையா. என்ன அப்படி என்னாலும் முடியலையே, எனக்கு இருக்கவும் முடியல இறக்கவும் முடியலையே என்று வருந்தான்னு சொன்னான். முறைப்படி பூஜை செய்வதற்காக வேண்டிய உடம்பல்லவா, இதை மாய்த்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு கொள்கை சைவத்துல சொல்லப்படுவது என்பதும் நம்ம எல்லாரும் எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்றுக்காக சொல்ல வரணும். சரி, அதோட அந்த ஏனாதிநாதனாருடைய வரலாறும் சூசனம் முடிகிறது. அடுத்து நமக்கு கண்ணப்ப நாயனார்.